नहीं रहा। வணக்கம். செய்திகள் வாசிப்பது மைத்திலி ராமானுஜம். இதுல என்ன பெரிய பெருமை? தலைப்புச் செய்திகள். சென்னையில் இருந்து இன்று அதிகாலை சிங்கப்பூருக்கு புறப்பட்ட விமானம் பயங்கர விபத்துக்குள்ளாகி விமானி உள்பட 360 பயணிகளும் உயிர் பிழைத்தார்கள். இதனால் சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் பீதி. விளையாட்டு செய்திகள். ஏய் ஜனகி ஜனகி, இப்ப பர விளையாட்டு செய்திகள் தானே? தெரியும். ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவிற்கும் நாளை நடைபெறவிருந்த ஒருநாள் கிரிக்கெட் போட்டிக்காக ஆஸ்திரேலியா சென்ற இந்திய கிரிக்கெட் அணியினர் ஒரு விசேஷ விமானம் மூலம் அவசரமாக இன்று இந்தியா திரும்பினர். இது பற்றி இந்திய கிரிக்கெட் வாரியத்திடம் கேட்டபோது இந்தியாவோடு விளையாட இருந்த ஆஸ்திரேலிய அணியினர் தவறுதலாக நேற்று முன்தினமே இந்தியா வந்துவிட்டார்கள் என்று கூறினார்கள். கடைசியாக வந்த தகவல்களின்படி 3 நாடுகள் கலந்து கொள்ளும் இந்த பந்தயத் தொடர் இங்கிலாந்தில் நடக்க இருந்தபடியால் ஆஸ்திரேலியாவிலிருந்து இந்தியா வந்துள்ள ஆஸ்திரேலிய அணியினரும் ஆஸ்திரேலியா சென்று இந்தியா திரும்பியுள்ள இந்திய அணியினரும் மும்பை விமான நிலையத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பிய நிலையில் உள்ளனர். இதனால் நாளை இங்கிலாந்துக்குமே போட்டி நடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பா இங்கிலாந்து வின். ஷட் அப். இதுக்கு என்ன செய்ய வேண்டி கிடக்க? வானிலை அறிவிப்பு. ஜானகிக்கு பொறாமை மற்றும் வயிற்றெரிச்சல் காரணமாக அதிகபட்ச வெப்பநிலை 90°C. வானிலை அறிவிப்பு. சென்னையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக இன்னும் 2 நாட்களுக்கு மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைந்தன. வணக்கம். என்னடா இது? ஒத்துப்பா. ஏன் டிவி அணைச்ச? எனக்கு வயிறு ஏறிது. அதுக்கு வயித்தான் அணைக்கணும், டிவி எதுக்கு அணைச்ச? சும்மா இருங்க. என்ன சும்மா இருங்க? இப்ப கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? அன்னைக்கு அக்காவோட நீ தான் டிவி நியூஸ் செலக்ஷனுக்கு போன. அக்கா ஒழுங்கா படிச்சா, நீ காட்டு சொதுப்பு சொதுப்பின. ஏன் நான் நியூஸ் படிச்சதுல என்ன தப்பு? தப்பு இப்ப சொல்லு. அன்னைக்கு எப்படி செய்திகள் ஆரம்பிச்ச? வணக்கம், செய்திகள் வாசிப்பது ஜானகி மாது அப்படிங்கிறதுக்கு பதிலாக நீ என்ன சொன்ன? வணக்கம், கைதிகளை நேசிப்பது ஜானகி மாது அப்படின்னு ஒன் சொதுப்புல என்னையும் சேர்த்துக்கிட்ட. ஏன் சேர்த்துக்கிட்டேன்? நீங்க தான் கட்டம் கட்டமா சட்டை போட்டு கைதி மாதிரி என் முன்னாடியே நின்றுட்டு இருந்தீங்க. உங்களை பார்த்தோன்னா என் மைண்ட் டைவர்ட் ஆயிடுச்சு. சரிம்மா, அது என்னோட தப்பு தான், ஒத்துக்கிறேன். அப்புறமாவது ஒழுங்கா படிச்சுக்கலாம்ல. இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் அப்படிங்கறத நீ எப்படி படிச்ச? வடை தோசைக்கு பிறகு செய்திகள் தொடரும்னு. நீ வடை தோசைன்னு அவங்களுக்குலாம் பேய் பசி வந்துச்சு, கேமரா அப்படியே போட்டு போட்டானுங்க. ஆனா அத்தை விடுமா, முடிக்கும் போது அது ஒழுங்கா முடிச்சிருக்கலாம்ல. ஏன் ஒழுங்கா தானே முடிச்சேன். இத்துடன் முடிவடைந்தன. இப்ப சொல்லு, அன்னைக்கு எப்படி சொன்ன? கொத்தோடு முடி வளர்ந்தன. அங்க இருந்த டிவி ப்ரொடியூசருக்கு பேய் வழுக்க, நீ அவனதான் கிண்டல் பண்ணதா நினைச்சிட்டு உன்னை வெளியில போன்ட்டான். அப்போ இனிமே என்னால டிவில ஃபியூஸ் போடவே முடியாதா? ஐயோ, என்னம்மா பொறாமையில காட்டு சொதுப்பு சொதுப்புற? இல்ல, நியூஸ் படிக்கவே முடியாதா? மனசுக்குள்ளே படிச்சாதான் நீ டிவில நியூஸ் படிக்க முடியும். போனா ஜனங்களுக்கு புரியறதுக்காக கீழே சப்டைட்டில் போட்டுறோம். மாதவா! ஐயோ, என்னம்மா கட்ட புருஷர் பேர் சொல்லி கூப்பிடுற? கோத்ல அப்படிதான்டா வர்றோம். டாவா? ஆமாண்டா. இந்த பாரு, நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. இன்னும் ஒரே வாரத்துல நான் டிவில நியூஸ் படிக்கணும். இல்ல இல்ல, இந்த வீட்ல நீ யாரோ நான் யாரோ. ஐயோ ஜானகி. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. வணக்கம். என்னடா மாது, ஜானகி எப்படி சமாளிக்க போற? அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். வா. என்ன? நீ என்ன பண்ற? இந்த போன்ல இருந்து நம்ம வீட்டுக்கு ஒரு கால் பண்ற. ஜானகி போனை பிக் பண்ணுவா. அவள்ட்ட எங்க டிவி ஸ்டேஷன்ல உங்களை நியூஸ் படிக்க நாங்க செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லு.
சரிடா, இப்ப சொல்லி சமாளிக்கலாம். ஆனா எந்த டிவி ஸ்டேஷன் கேட்பாலே அப்ப என்ன பண்ணுவ? ஏன்க்கா கவலைப்படுற? அதுக்கு ஒரு ஆள் நான் செட்டப் பண்றேன். மாமடா இந்தடா பேசுறேன். என்னால முடியாதுப்பா, நீயே பேசு. முட்டாள், நான் புருஷன்டா, என் குரலை கண்டுப்பா. ஏன் அவர் மாத்திரம் இத்தனை நாள் ஊமையாவா இருந்தார்? அவர் குரலை கண்டுக்கப்பட்டாளா? சரி போன் பண்ணு, வாயில துணி வச்சுட்டு இந்த போன்ல பேசு. அவனால உன் குரலை கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு பயமா இருப்பா. ஏன் வேணா இப்படி பண்ணலாம்? எப்படி? நீ பேசு, நான் வாயில துணி வச்சுக்கிறேன். ஊங்கி அடிப்பு, நீ தான் பேசணும். இந்த பேசு அக்கா, ஜானுக்கு என்ன பண்ணான்னு போய் பார்த்துவா. போடு. மது மது, ஜானகி நியூஸ் படிக்கிறான். ஆ, நாம இன்னும் போனே பண்ணல, அதுக்குள்ள நியூஸ் படிக்கிறாளா? அறிவு கெட்டவனே, பேப்பர்ல நியூஸ் படிக்கிறான். ஆல் தி பெஸ்ட். ஹலோ, நாங்க டிவி ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம். டிவி ஸ்டேஷனா? ஐயோ சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா, எங்கயோ கேட்ட குரல் மாதிரியே இருக்கு. எந்த டிவி? கேட்ட குரலா இருக்கேங்கிற கண்டுக்கிறானா? இப்போ கேட்காத குரலா இருக்க? சாரி, நான் தான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். இந்த குரலை நான் கேட்டதே இல்லை. சொல்லுங்க சார், எந்த டிவில இருந்து பேசுறீங்க? சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. எந்த டிவில இருந்து பேசுறீங்கன்னு கேக்குறா. என்னடா சொல்றது? ஏதாவது கண்ணா பின்னான்னு சொல்லுங்க. நாங்க கண்ணா பின்னா டிவில இருந்து பேசுறோம். கண்ணா பின்னா டிவியா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. கேள்விப்பட்டதே இல்லைங்கிற கண்டுக்கனால உண்மையை சொல்லிடுவா. ஹலோ, நான் இன்னொரு ப்ரொடியூசர் பேசுறேங்க. இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. கஷ்டம். இப்போ எப்படிங்க இருக்கு குரல், ஓகேவா? சாரி சார், இப்போ குரல் கரெக்டா இருக்கு. இந்த குரலை நான் கேட்டதே இல்லை. கடங்காரி. எங்க டிவியில உலக செய்திகள்னு ஒரு நிகழ்ச்சி இருக்கு, அதுல நீங்க தாங்க நியூஸ் படிக்கணும். ஏன் சொல்லுங்க? ஏன் சொல்லுங்க? உங்க வாய்ஸ் தான் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குது. அப்படியா? ஐயோ தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். ஆனா ஒரு சின்ன ப்ராப்ளம், நான் உங்க சேனல்ல நியூஸ் படிக்கணும்னா எங்க வீட்டுக்கார கிட்ட தான் பெர்மிஷன் கேட்கணும். அவர் வேற இப்போ இங்க இல்ல. ஒரு நிமிஷங்க, இங்க ஒரு மெகா சீரியல் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம், டேக் போயிட்டு இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்பா என்ன வெயில், என்ன வெயில். என்னங்க என்னங்க என்னமா? என்ன டிவில உலக செய்திகள் வாசிக்க கூப்பிடுறாங்க, ஒத்துக்கவா? கண்ட டிவிலாம் ஒத்துக்காத, கண்ணா பின்னா டிவினா ஒத்துக்க. கண்ணா பின்ன டிவில இருந்தாங்க கூப்பிட்டுருக்காங்க. ரியலி? ஆமா, சரின்னு சொல்லவா? ஆ, ஒத்துக்க ஒத்துக்க. சார், எங்க வீட்டுக்கார் சரின்னு சொல்லிட்டாரு. ஷூட்டிங் எங்க சார்? அது உங்க ஹஸ்பண்ட் தாங்க சொல்லணும். என்னங்க? என்ன ஷூட்டிங் இங்க? என்ன உங்களை கேட்கணுங்கிறாரு? முட்டாள் முட்டாள். ஜானகி, இப்ப நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? என்ன? ஆக்சுவலா நான் தான் ப்ரொடியூசர் மாதிரி உங்ககிட்ட பேசி, ப்ரொடியூசர் கிட்ட பேசி உனக்கா இந்த சான்ஸே வாங்கி கொடுத்தேன் தெரியுமா? இப்ப சொல்லு, நான் யாரோ நீ யாரோவா? சாரிங்க, தெரியாம சொல்லிட்டேன். ஓகே சார். ஆமா சார், என் ஹஸ்பண்ட் கிட்ட இப்ப கேட்டேன். நீங்க சொல்லுங்க சார், எங்க வேணாலும் நானும் என் ஹஸ்பண்டும் வந்துடுறோம். அப்புறம் மேக்கப்லாம் எப்படி? அங்க ஆள் இருக்காங்களா போடுறதுக்கு? காஸ்டியூம்ஸ்லாம் என்ன கொண்டு வரணும்? சுடிதாரா இல்ல சாரியா? இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா போகும் போல இருக்கே. மேடம் அப்படியே லைன்ல இருங்க, நான் கேட்டு சொல்றேன். என்ன பேய் முடி முடிக்கிறானா? சொந்தமா யோசிக்க தெரியாது அவனுக்கு. லைன்ல வெயிட் பண்ண சொல்லிருக்காரு. திருவாரூர் கொலை
ஐந்து பேர் கைது. கோவையில் இரு விமானங்கள் உரசல், அதிர்ஷ்டவசமாக 326 பயணிகள் தப்பினர். குண்டு வீசியவர்களில் இருவர் காயம். என்னங்க இது, மாமா குரல் மாதிரி இருக்கு. அவர் எப்படி கண்ணா பின்னா சேனல்ல நியூஸ் படிக்கலாம், நாள்ல படிக்கணும். ஜானகி உனக்கு பிரமன் நினைக்கிறேன், குடு நான் பேசுறேன். ஹலோ, மது நான் ரெடி. ஜூட் இப்ப பாரு, நியூஸ் இல்ல ஒரு மண்ணாங்கட்டி இல்ல, கேட்டு பாரு நீ. மேடம் நான் கேட்டுட்டேன், உங்க வீட்லயே ஷூட்டிங் வச்சுக்கலாமா? நாங்கெல்லாம் 4 மணிக்கு வரோம், 4 மணிக்கு ஷூட்டிங், 9 மணிக்கு உங்க நியூஸ் டிஸ்சார்ஜ் ஆயிடும், டெலிவரி ஆயிடும், டெலிகாஸ்ட் ஆயிடும். அப்பாடா, தேங்க் யூ சார். ஓகே சார். என்னங்க, 4 மணிக்கு வராங்களா? ஷூட்டிங் நம்ம வீட்லயே வா. சோ நைஸ். உள்ள ஓகே, அது போட்டோம். நய்யா நய்யான்னு நோண்டறான யார் இந்த பரதேசி? இவன் எங்க வீட்டு மாப்பிள, சி வீட்டோட மாப்பிள. டபடி என்ன கார்டு? விசிட்டிங் கார்டு, ஜில் ஜில் வீடியோ கவரேஜ், ராயப்பட்டா. கல்யாணம், கருமாதி முதலிய விசேஷ காலங்களுக்கு வீடியோ கவரேஜ் எடுத்து தரப்படும். சார் மாப்பிள்ளைங்கிறீங்க, சத்தியமா கல்யாணம் ஆயிருக்கும், ஒரு சான்ஸ் போச்சு சார். கருமாதிக்கு என்ன மறந்துடாதீங்க சார், உங்க கருமாதியை நான் தான் சார் வீடியோ கவரேஜ் பண்ண போறேன் சார். உங்க டெட் பாடியை படுக்க வச்சு, நிக்க வச்சு, இல்ல உட்கார வச்சு, அதான் சார் சேர்ல கம்மால போனோமா, சூப்பரா வீடியோ கவரேஜ் எடுத்து தரேன் சார். சார் நான் ஸ்மைல் ப்ளீஸ் சொல்லி சிரிக்காத போனோமே கிடையாது. இந்த மாதிரி உள்ள வந்து எதனா உளறி வைக்காத. ஆமா, யார அவன் பின்னாடி ஒரு பையன் வரான், அவன் வாயை திறந்து பேசவே மாட்டேங்கிறான். ஐயோ, அவன் பேசினா குய்யா முய்யான்னு கத்துவான். உங்களுக்கு 60 வயசு ஆயிச்சா சார்? வர வைகாசிக்கு 60 கம்ப்ளீட் ஆகுது. அப்பா சார், நீங்க மணி விழா 60 சஷ்டித்து பூர்த்தி கொண்டாடுவீங்க இல்ல? ஏ சார், வீடியோ கவரேஜுக்கு என்ன மறந்துடாதீங்க சார். கவரேஜா? யோ, என்னையா இங்க வந்து இதெல்லாம் கம்மனேரியா? நான் தொழில கவனிக்க வேணாமா சார்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வீடியோ கவரேஜுக்கு என்ன கூப்பிடுங்க. ஆனா ஒண்ணு, இந்த வெற்றிவேல் வீடியோஸ் மட்டும் கூப்பிடவே கூப்பிடாதீங்க. ராசியே இல்லாத ஆசாமி சார், சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. போனதமா இந்த மாதிரிதான்ப்பா, ஒரு பெரியவருக்கு மணி விழா 60 என்ன பண்ணாங்க, ஃபங்க்ஷன்ல அந்த பெரியவரை உட்கார வச்சு தலையில தண்ணி கொட்டினாங்க. பாதி தண்ணி கொட்ட சொல்ல பெரியவர் குளிர்ல விரைச்சு பொட்டல் போட்டாரு. ஆனா ஒண்ணு, அவரோட கருமாதி கவரேஜுக்கு நான் போயிட்டேன். மணமகளே மணமகளே வா வா வலது கம். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், இந்த கௌரவ பிரசாதம். என்ன
இலைய போட்டு நான் மூக்க பிடிக்க திங்க போறியா? நியூஸ் படிக்கிற மாதிரி உட்காந்துக்கம்மா. உலக செய்திகள் ரெடி பண்ண சொன்ன ரெடி பண்ணிட்டியா? குட் சனக்கி, இந்தாமா உலக செய்திகள் படிச்சு பாத்துக்க. உல செய்திகள், உலக செய்திகள் வாசிப்பது ஜானகி. இரண்டாவது உலக போர் என்னுடன் முடிவடைந்தது. இதை முன்னிட்டு உலகமெங்கும் தீபாவளி விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதை அறிந்து உள்துறை அமைச்சர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை ஹெலிகாப்டர் மூலம் பார்வையிட்டார். இது பற்றி சச்சின் டெண்டுல்கர் கூறுகையில், இந்த வருடம் சிறந்த நடிகைக்கான தேசிய விருது சைதாப்பேட்டில் உள்ள சாராய கடையில் இருக்கும். என்னங்க உலக செய்திகள்னு சொன்னீங்க, இது ஒரே கலக்கல் செய்தியா இருக்கே. ஒரு நிமிஷம், ஏதோ தப்பு நடந்துருக்கு. ஒரு நிமிஷம், என்னடா சொதுப்பு இருக்க? சாரி மச்சான், இந்த இந்த ஜானகி, இதான் உலக செய்திகள். நான் படிக்கிறேன், நல்லா கேட்டுக்க. அதே மாதிரி நீ படிக்கணும். உலக செய்திகள் வாசிப்பது ஜானகி மாது. அலகாபாத்தில் நேற்று கும்பமேளா கொண்டாடப்பட்டது. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். எங்க படி 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 படி. இல்ல நான் படிச்சிருவேன், டேக் பண்ணலாம். டேக்கா? ஓகேவா? ஓகேவா சார், டேக் பண்ணலாம் பாப்பா. ரோல், கம் ஆன் ரோல். ரோலிங் சார், ரோலிங் சார், ஆக்சன். வணக்கம், உலக செய்திகள் வாசிப்பது ஜானகி மாது. நேற்று அலகாபாத்தில் கெட்டி மேளா நடைபெற்றது. ஐயோ, அது கெட்டி மேளா இல்லம்மா, கும்பமேளா. கெட்டி மேளால கும்பமேளா. நீ தான் சொல்லுவிய, அழகா சொல்லுவிய. எங்க சொல்லு பாக்கலாம். கும்பமேளா, கும்பமேளா. டேக் போலாமா? போலாம். ஓகே, டேக் போலாம். ஸ்டார்ட் கேமரா. ரோலிங் சார், ஆக்சன். வணக்கம், உலக செய்திகள் வாசிப்பது ஜானகி மாது. நேற்று அலகாபாத்தில் நம்ம கேளா கொண்டாடப்பட்டது. கட், கேமராவை உடையா? என்னம்மா அது, நம்ம கேளா, கெட்டி மேளா, கோகோ கோலான்னு கண்ணா பின்னான் உளறற. ஒழுங்கா படிச்சு துணைய ஜானகி. என்ன கோபத்துக்கு? ஐயோ ஐயோ, ஜீரடாது அனாவசியமா குழந்தைய அழ விட்டுன்னு. நீ அனாவசியமா ஜாஸ்தி பண்ணிருக்க போ. அழகு அழகு. ஐயோ, எதுக்காக அழற நீ? ஐயோ, நீ தான் இத்தனை அழகா படிச்சுட்டு இருக்கிய. இப்ப நான் சொல்லி தட்டுமா? அதே மாதிரி சொல்றியா? எங்க சொல்லு பாக்கலாம். அலகாபாத்தில் கும்பமேளா. கும்பமேளா, அதே மாதிரி சொல்லணும். கும்பமேளா கொண்டாடப்பட்டது. எங்க சொல்லு பார்க்கலாம், சொல்லு பார்க்கலாம். கும்பமேளா கொண்டாடப்பட்டது. டேக் போலாமா? என்ன? ஓகே சார். சார் ரோலிங் சார், ஸ்டார்ட் கேமரா. ரோலிங் சார், அதான் ஸ்டார்ட் கேமரா சொன்னேன். ஆக்ஷன். வணக்கம், உலக செய்திகள் வாசிப்பது ஜானகி மாது. நேற்று அலகாபாத்தில் சட்டுன்னு சொல்லுமா? இன்னும் நாலு இடத்துக்கு கவரேஜுக்கு போயானயா? பாடியோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜானகி, உனக்கு கும்ப மேளா தானே வரமாட்டேங்குது. கவலையே படாத, நான் அந்த பேப்பர்ல பெரிய சைஸ்ல கும்ப மேளான்னு எழுதி கேமரா பக்கத்துலேருந்து காட்டுறேன். அதை பார்த்து படிச்சிரு. ஓகே, வர்க் அவுட் ஆகும் நினைக்கிறேன், பார்க்கலாம். ஜானகி பார்த்துக்கோ. ஆக்ஷன். வணக்கம், உலக செய்திகள் வாசிப்பது ஜானகி மாது. அலகாபாத்தில் நேற்று கும்பமேளா தலைகீழாக கொண்டாடப்பட்டது. ஐயோ, என்னம்மா மறுபடியும் சொதுப்புற? நான் எங்க சொதுப்புறேன், கரெக்டா தான் சொன்னேன். கும்பமேளா எனக்கு வந்துருச்சு, ஆனா அங்க பாருங்க, அவர் தலைகீழா புடிச்சிட்டு இருக்காரு. ஒழுங்கா புடிச்சு துரடா. இப்ப சொல்ற பாருங்க. வணக்கம், உலக செய்திகள் வாசிப்பது ஜானகி மாது. நேற்று அலகாபாத்தில் கும்பமேளா பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது.
அப்போ மாது வரட்டுமா? கிளம்பு. இந்த பார், ஜானகி கையில் 9 மணிக்கு நியூஸ் டெலிகாஸ்ட் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்கேன். 8 மணிக்குள்ள நீ நியூஸ் எடிட் பண்ணி என் கையில் கொடுத்துரு. நான் அதை டிவிடி பிளேயரில் போட்டு ரெடி பண்ணி வச்சுப்பேன். 9 மணிக்கெல்லாம் ஜானகிக்கு தெரியாமல் டிவிடி பிளேயரை ஆன் பண்ணி, ஜானகி நீ படித்த நியூஸு கண்ணா பின்னா டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கம்மா அப்படின்னு சொல்லி அவளை ஏமாத்திடுவேன். புரியுதா? புரியல, பட் மேலே சொல்லு. வெரி குட். ஏதாவது சுதுப்பி கிதுப்பி வச்ச, அப்புறம் ஜானகிக்கு விஷயம் விஷயம் தெரிஞ்சு போச்சு, அவள் தாம் தூம்னு குதிப்போ. ஏன்பா அப்படி ரெண்டு ரெண்டாக பேசுகிற? அத்தை நீ சொல்கிற. கித்து வா போகலாம். கித்துவா? முத்து கித்து. ஐயய்யா. முத்து சொன்ன மாதிரி நியூஸ் எடிட் பண்ணி கொடுத்துட்டான். இந்த டிவிடி போடு. சூப்பர். எல்லாரும் சீக்கிரம் ஓடி வாங்க, ஜானகி படிக்க போற நியூஸ் டிவியில் வரப்போகுது. வணக்கம். உலக செய்திகள் வாசிப்பது ஜானகி மாது. நேற்று அலகாபாத்தில் கும்பமேளா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதுவரை நீங்கள் செய்திகளை பார்த்து கேட்டீர்கள். மீண்டும் செய்திகள் நாளை 8 மணிக்கு. உலக செய்திகள் வாசித்தது ஜானகி மாது. வணக்கம். Thank you all of you. Rewind ஆகுது. வணக்கம். உலக செய்திகள் வாசிப்பது ஜானகி மாது. என்ன மறுபடியும் வருது? சிறப்பாக கொண்டாடு. உலக செய்திகள் வாசித்தது ஜானகி மாது. வணக்கம். எப்படி இது? கல்யாணம், கர்மாதி முதலிய விசேஷ காரியங்களுக்கு அணுகும் ஜில் ஜில் வீடியோ. இடம் டிவிடி காலனி, விசிடி நகர், ராயப்பேட்டா. புது எண் 7, பழைய எண் 786,32. 9 மணிக்கு நியூஸ் டெலிகாஸ்ட் ஆக போது, நான் ஜானகிட்ட சொல்லியிருக்கிறேன். 8 மணிக்கெலாம் நியூஸ் எடிட் பண்ணி என் கையில் கொடுத்துரு. நான் அதை டிவிடியில் போட்டு ரெடி பண்ணி வச்சுப்பேன். ஜானகிக்கு தெரியாமல் 9 மணிக்கெலாம் டிவிடியை ஆன் பண்ணிவிட்டு, ஜானகி அங்கே பார், கண்ணா பின்னா டிவியில் உன்னோட நியூஸ் டெலிகாஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி அவளை ஏமாத்திடுவேன். அக்ரிகல்ச்சர். ஆமா, எந்த எக்கனாமிக்ஸ் புக்ஸை திறந்தாலும் இதுதான். இதை விட்டால் வேற தெரியவே தெரியாது அவங்களுக்கு. என்னங்க எக்கனாமிக் செக்டார் நல்லா டப்பா அடிச்சிட்டிங்களா? முதல்ல இருந்து சொல்லுங்க பாப்போம். என்ன ஜானகி கொடுமைப்படுத்துற? இதை பாருமா, ஆஃபீஸ்னா ப்ரொமோஷன் எக்ஸாம்லாம் இருக்கும், அதெல்லாம் படித்து பாஸ் பண்ணால் ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும், பெரிய உத்தியோகத்துக்கு போகலாம். ஆனால் அதெல்லாம் நமக்கு இல்லை, படிச்சு பாஸ் பண்றவங்களுக்கு. ஏங்க தெரியாம தான் கேக்குறேன், நீங்க உங்க ஆபீஸ்ல என்னவா இருக்கீங்க? என்ன மாதிரி இருக்கறோம்லாம் வேற எப்படி இருப்பான்? ஒரு சாதா ஆபீசரா தான் இருக்கேன். என்னங்க நீங்க இதே மாதிரி என்ன எத்தனை நாள் இருக்க போறீங்க? இப்பனே எனக்கு 35 வயசு ஆச்சா, 60 வயசு ரிட்டையர்மெண்ட், இன்னும் 25 வருஷத்துக்கு இதே மாதிரி தான் சாதா ஆபீசர், ஒரு பய அசைக்க முடியாது. கேவலமா இல்ல, லைஃப்னா ஒரு ஆம்பிஷன் இருக்கணும்ங்க. நாளைக்கே நமக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வெச்சுக்கங்களே. அடி கள்ளி, சொல்லவே இல்லையே, எத்தனை மாசம்? அடச்சி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். நீ எதை பேச்சுக்கு சொன்ன, எதை சீரியஸா சொன்னேன், நான் எப்படி எடுத்துக்கிறது? ஓ, அப்ப படின்னு சொன்னிய, அது கூட பேச்சுக்கு தான் சொன்னியா? இல்ல, சீரியஸா தான் சொன்னேன். இந்தியன் எகானமி,
இந்தியன் எகானமி இஸ் எ வெரி குட் எகானமி. ஏங்க அதே லைன் எத்தனை வாடி படிப்பேங்க, அடுத்த லைனுக்கு வாங்க. அதுவே இன்னும் மண்டையில ஏறலமாக. அடடே ஜானு, ஒரு வழியா இந்த மடையன ப்ரமோஷன் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண வச்சிட்டியா? வெரி குட். போங்கக்கா. போக்கா. என்னடா நாளைக்கே உனக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அதை வளர்க்க வேண்டாமா? ஐயோ குழந்தையெல்லாம் நாம வளர்க்க வேண்டாக்கா, வயசு ஆக ஆக அது பாட்டுக்கு தன்னால வளர்ந்துட்டே போகும். சித்து பித்துன்னு உளராதரா. முதல் வேலையா நாளைக்கு ஆஃபீஸ் போன உடனே அந்த ப்ரமோஷன் எக்ஸாம் ஃபார்மை எடுத்து ஃபில்லப் பண்ணி அனுப்புற வழிய பார். ஐ டீ எனக்கா? உனக்கு இல்ல, இது அவருக்கு. அவருக்கா? எவருக்கு? பாவி, இவன் தலாணி மாதிரி ஒரு புக்கை கொண்டு வரான். நல்லா யோசிச்சு பாரு, நான் பாட்டு சிவனேன்னு வீட்டோட மாப்பிள்ளையா வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், இவ்வளோ பெரிய புஸ்தகத்தை கொடுத்த என்ன படிக்க சொல்றேன், இந்த வயசுல இது தேவையா? சொல்லக்கூடாதுண்ணா, படிக்கிறதுக்கு வயசே கிடையாது, எப்ப வேணா படிக்கலாம். அப்படி சொல்லுமா? பிஏ பாஸ் பண்றது ரொம்ப ஈஸின்னா என்ன, ரா பகலா முழிச்சு படிக்கணும் அவ்வளவுதான். அது சரி, பகல்லையே நல்லா தூங்குவேன், ராத்திரி நேரத்துல கண்ணை முழிச்சு படிக்கிறதா நம்மால முடியாதுப்பா. ஐயோ அதுக்காக தான் டீ போட்டுட்டு வந்திருக்கேன், டீ குடிச்சிட்டு படிங்க. ஐயோ டீ எல்லாம் குடிக்க கூடாதுமா, அப்புறம் பித்தம் வந்துரும். ஜானு, அப்ப நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோமே அதை கொடுத்துடலாம். அது அதுதான் இவங்களுக்கு கரெக்ட். அது என்னது அது? அது வந்து அருகம்பிள்ளை, ஆடாத்தோட, அகத்திக்கீரை, ஆமணக்கு, புண்ணாக்கு, இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சு கெட்டியா சாறு பிழிஞ்சு கஷாயம் போட்டு வச்சிருக்கேன், அதை குடிச்சீங்கன்னா உங்க ரெண்டு பேருக்கும் தூக்கமே வராதே. தூக்கம் வராது, ஆனா மண்டையில கொம்பு முளைச்சிரும். எனக்காவது பரவாயில்ல, மாப்பிளைக்கு தலையில கொம்பு முளைச்சது பாக்குறதுக்கு எமக்கிங்கிறன் மாதிரி இருப்பாரு. நீ படிக்கிறதுல அர்த்தம் இருக்கு, படிச்சு பாஸ் பண்ணா ப்ரமோஷன் கிடைக்கும். என் நிலைமையை பாரு, எனக்கு வேலையே கிடையாது, நான் எதுக்குடா படிக்கணும்? இந்த இம்சையில இருந்து வெளியில வரதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லி தொலைங்க. இந்த சமயம் பார்த்து ஒண்ணுமே தோண மாட்டேங்குத. எங்க அப்பா வேற எங்கேயோ வெளியில போயிருக்காரு, அவரை கேட்கலாம்னு பார்த்தா அதுவும் முடியாது. யாருக்கு தெரியல கேட்கலாம். ஓகே ஓகே ஓகே, ஸ்டாப் இட். எனக்கு புரிஞ்சு போச்சு உங்க பிரச்சனை என்னங்கிறது. இந்த ஐடியா அனந்தராமனுக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு. சார், எந்த வீட்லயும் ரெண்டு பொம்பளைங்க எந்தவித சண்டை சச்சரவு இல்லாம ஒத்துமையா இருந்ததா பிரிட்டிஷ் ஹிஸ்டரியில இருந்து இந்தியன் ஹிஸ்டரி வரைக்கும் எந்த ஹிஸ்டரியிலையும் கிடையாது, ஜியோகிராஃபிலையும் கிடையாது, பிசிக்ஸ்லையும் கிடையாது. சொல்லிண்டே போவியா? சோ கேளுங்க, ஆனா உங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் சனியனுங்க நாத்தனார மருமகளும் ஒன்னா இருக்குதுங்க. இந்த பிரச்சனை தீர ஒரே வழி, டிவைட் அண்ட் ரூல். நல்ல யோசனை. அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் யூ டிவைட் ஹிம், தென் ஒன்லி யூ வில் ரூல். புரிஞ்சுக்கப்பா. தபார் உன் பொண்டாட்டியும் இவன் பொண்டாட்டியும் ஒத்துமையா இருக்குதுங்க, அதான பிரச்சனை. அதுங்களை பிரிச்சுட்டா அதான் சொல்ற டிவைட் அண்ட் ரூல். அது எப்படி முடியும்? அதுக்கு ரெண்டு கோந்து போட்டு ஒட்டின மாதிரி ஒட்டிக்கின்னு இருக்குதுங்களே, அவங்கள பிரிக்கவே முடியாது. அப்ப நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருங்க. என்ன சார் சொல்றீங்க? தனி குடுத்தனம். ஓங்க சார், தனி குடுத்தனங்கிற பேச்சு எடுத்தாலே அதுக்கு ரெண்டு கையில கம்பு எடுத்துக்குதுங்க. அவங்க ரெண்டு பேரும் கம்பால உங்களை அடிக்கிறதுக்கு முன்னாடி அதே கம்பால அவங்க ரெண்டு பேரும் தங்களை தாங்களே அடிச்சுக்கிட்டா ரொம்ப வயலண்டா போறீங்களே. பசுவும் கண்ணு குட்டியுமா இருக்கிற அவங்க ரெண்டு பேரையும் கீரியும் பாம்புமா மாத்திட்டா வீடு ஜூ ஆயிடும். சொல்றது கேளு, அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டையை உண்டாக்குங்க, அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கணும். தனி குடுத்தனம். அதுக்கு ரெண்டுத்துக்குள்ள எப்படி சண்டை வரும்? மொத்தம் உங்க வீட்டுல எத்தனை டிவி இருக்கு? ஒன்னு. மைதிலிக்கு டிவியில என்ன பிடிக்கும்?
அது மேல போட்டிருக்கிற துணி ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் மெகா சீரியல் எப்ப பாரு அதையே பார்த்துக்கிட்டு இருப்பான். ஜானகிக்கு கிரிக்கெட் மேட்ச் தான் ரொம்ப பிடிக்கும். அவ டிவியில எப்ப பாரு அதே தான் பார்த்துட்டு இருக்க மாட்டா. என்ன சொல்றேன் எப்ப பாரு அக்கா டிவி சீரியல் பார்க்கும்போது இவ எப்படி கிரிக்கெட் மேட்ச் பார்க்க முடியும்? ஏன்னா எங்க வீட்டில் இருக்கிறது ஒரு டிவி ஒரு டிவி இப்படி காமிச்சு போக வேண்டியதுதானே டிவி பாக்குறா. ஆனா ஜானகியால டிவி பார்க்க முடியல. இது போருமே அவங்களுக்குள்ள சண்டையை வரவழைக்க நீ என்ன பண்ற? கேபிள் டிவி ஆபரேட்டரை ரகசியமா உங்க வீட்டுக்கு வர சொல்லு. உன் கேபிள் கனெக்ஷன் என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. எங்க வீட்டு டிவியில எந்த சேனலை வச்சாலும் கிரிக்கெட் மேட்ச் தான் வரணும். புரியுது? ஐயோ நீ சொல்ற மாதிரி செய்ய முடியும் சார். எங்க அக்கா உன் கையில வந்து கேட்பாங்க என்ன எங்க வீட்டுல எந்த சேனலை வச்சாலும் கிரிக்கெட் மேட்ச் வருதுன்னு. ஜானகி தான் பணத்தை கொடுத்து இதை செய்ய சொன்னா நீ சொல்லணும். ஐயோ நீ சொல்ற மாதிரி முடியும் சார். எத்த புடிக்கிறது கவனிச்சியா? செட்டப் பண்ணிட்டேன். நாளைக்கு அக்கா இவன்கிட்ட வந்து கேட்பா என்ன எந்த சேனல் வச்சாலும் கிரிக்கெட் மேட்ச் வருதுன்னு. இவன் என்ன சொல்லுவான்? ஜானகி தான் பணத்தை கொடுத்து இதை செய்ய சொன்னான்னு சொல்லுவான். அப்போ ரெண்டுத்துக்குள்ள சண்டை வரும். ஐயா நீ சொல்ற மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வரும் மச்சான். சூப்பர். எங்க பெண்கள்னா வாழ்க்கையில எப்படி கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கணுமா? அப்படி போடு. எங்க இப்படி வரதட்சணை வரதட்சணைன்னு கொடுமைப்படுத்துறீங்க? நிறுத்துடி. கல்யாணத்து போது உங்க அப்பா 50 சோறு நகை போறேன்னா கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. 8 குழந்தை வர குத்தன் அத்த நீயும் பெத்த. ஆனா ஒரு சோறு நகை உங்க அப்பா போட்டானா? வட்டண்டா உட்டுடா உட்டுடா. எங்க உங்களுக்கு இறக்கமே கிடையாதா? ஏய் நான் சம்பாதிக்கிறேன் அப்படிதான் உன்னை கொடுமைப்படுத்துவேன். 1 minute. What a brilliant shot. Ha, fantastic shot. நம்ம பேச்ச மாத்திர. சூப்பர். ஏய் நான் சம்பாதிக்கிறேன். என்ன கேக்குறது எவண்டி இருக்கான்? Look pa, he's out. ஓ bad luck. மறுபடியும் நீ பேச்ச மாத்திர. உருப்பிட மாட்டோம். அங்க பாத்தியா மைதிலி அக்காவை டிவி சீரியல் பார்க்க முடியலங்கிற ஆதங்கத்தில் விக்கி விக்கி அழுகுறா. இவ்வளோ பேர் ஜானகியா கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறோங்கிற திமுறில் என்னமா விசில் அடித்து என்ஜாய் பண்ணுறா பார். நீ ஏண்டா சோகமாக இருக்க? சரி சண்டை இன்னும் வரலையே முட்டாள். இப்போ எப்படா வரும்? கேபிள் டிவி ஆப்ரேட்டர் வந்து ஜானகி தான் இதை செய்ய சொன்னா அப்படின்னு அக்காட்ட போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சண்டை வரும். ஒதுங்கு. என்னடா இவ்வளவு வேடிக்கைங்கறா பாதி பாதியா தெரியுது. சச்சின் நீங்க ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருந்தீங்க, ஏன் திடீர்னு அவுட் ஆயிட்டீங்க? அதுக்கு காரணம் பக்கத்து சேனல்ல ராமசாமி தம் வைஃப்க்கு பண்ற கொடுமைய பார்த்து டிஸ்டர்ப் ஆயிட்டேன், அவுட் ஆயிட்டேன். ஐயோ ஜானகி கிரிக்கெட் மேட்ச் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நினச்சே பார்க்கல. நான் கூட சீரியல்லாம் இவ்வளோ டச்சிங்காக இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதெல்லாம் விட சீரியல் கிரிக்கெட் மேட்ச் ரெண்டையும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து பார்க்குறோமே அது ரொம்ப ஜாலியாக இருக்கு. எஸ் டியர். டியர் என்ன டியர், நாம் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கேன். மொட்டை கவுத்துட்டான்டா. வரலாம் பாரு மொட்டை. வடடே மனசுக்குள்ள பெரிய சிவாஜி இந்த பாஸ் நினைப்பு. என்னடா படித்துளைச்ச மொட்டை, ஒரே ஸ்கிரீன்ல ஒரு பக்கம் டிவி சீரியல் இன்னொரு பக்கம் கிரிக்கெட் மேட்ச் தெரியுது. அப்படியாவா? என்ன எப்படி அது? என்ன சந்தோஷம் உனக்கு?
கேபிள் மார்ட்ஸ். இருடா இருடா. ஏய் கேபிள் மார்ட்ஸ். மார்னிங்மா. இது எப்படி? அதை பத்தியெல்லாம் நமக்கு எதுவும் தெரியாதுமா. ஜானகம்மா தான் நம்ம கிட்ட துட்டை குத்து இத்த போலாம் பேசுனாங்க. என்னப்பா கரெக்டா சொல்லிட்டேனா? பாரு என்ன அழகா பண்ணிட்டு சமத்த ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்காந்துருக்கா பாரு. கள்ளி அக்கா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுக்கா. பத்தியா விளையாடுற பாரு கள்ளி. ஓ அக்கா நான் உண்மையதான் சொல்றேன். நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. போங்கக்கா நீங்க இப்படிதான் எப்பவுமே என்ன புகழ்ந்துகிட்டே இருப்பீங்க. சிரிக்காதரா. பேசாம விட்டுருந்தாலே அதுக்கு ரெண்டுத்துக்குள்ள சண்டை வந்துருக்கும். இப்போ கோந்து மாதிரி ஒட்டிக்குதுங்க. சிரிக்காத மொட்டை. ஐயோ இதெல்லாம் தப்பு இல்லையா சார்? தப்பு தான். பட் பண்ற தப்ப தப்பு இல்லாம பண்ணா நாம தப்ப முடியும். ஐயோ ஒரு அளவு புரியலையே. கேளு நீ என்ன பண்ற? இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு ஜானகி பீரோல இருக்கிற வைரடிக்கு எடுத்துக்கிட்டு வந்து இவங்கிட்ட கொடுக்கற. அத அவன் போட்டுக்குவானா? கேள்றா நீ என்ன பண்ற? அந்த வைர அட்டிக்கிய மைதிலியோட பீரோல வைக்கிற. காலையில ஜானகி எந்திரிச்ச உடனே வைர அட்டிக்க காணோம்னு வீடு முழுக்க தேடுவோம். அது மைதிலியோட பீரோல இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வரும். டிவைட் அண்ட் ரூல். அப்புறம் மணி அடிக்கணும். தனி கொடுத்தனம். நான் இங்கேயே காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க உள்ள போய் திருடிட்டு வந்திருக்க. என்ன மணி அண்ணே? என்ன பனி அண்ணேவா? மணி அண்ணேங்க. என்ன பனி அண்ணேங்கிற? இந்த ஒரு வார்த்தை தான் உங்க காதல உயவே மாட்டேன்னு. நீ இங்கேயே குந்தினரு. நான் உள்ள போய் திருடிங்க உடையாந்துடுறேன். சரி சரி மணி அண்ணே. என்ன வரி வரி பனி அண்ணேங்கிற? போங்க. நீ தூங்க. பாவி என்ன கேர்லெஸ்ஸா வச்சிருக்கா. நல்ல வேலை வேற எவனும் அடிச்சு போறதுக்கு முன்னாடி நாம பாத்துட்டோம். என்னபா? ரெடியா? ஆ ரெடி பா. அப்ப இந்தா. ஆ ரொம்ப தேங்க்ஸ் பா. ஆமா நீ என்ன எனக்கு தேங்க்ஸ் சொல்ற? சாரி பா. ஓ திருட மாதிரி நேச்சுரலா நடிக்கிறியா. சரி பா. சாரி பா. போப்பா போறோம் பா. மணி என்ன? மணி வாட்ச் இல்லையே. நான் ஹாலில் போய் டைம் பார்த்துட்டு வரேன். நீ தூங்க. டேய் ஆச்சா. ஆச்சா ஆச்சுப்பா. அப்ப இடு. எதப்பா? வைரம். மணி என்ன? பனியனா சீக்கிரம் எடுடா. கூச்சமா இருக்குப்பா. எடுக்கும் போது கூச்சப்படல, இப்ப என்ன? நீ எடுக்கலப்பா. இன்னுமா எடுக்கல? சரி எடுத்து தொலைறேன்பா. சரி சரி சீக்கிரம் எடுடா. எடு எடு எடு. அப்பா பேங்கப்ப அடிக்குதுடா.
ஆறு மாசமா பொட்டிக்குள்ள இருந்ததுப்பா. சரிப்பா, நீ போப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. என்னமா ஜானகி, உங்க அப்பா உன கல்யாணத்துக்காக போட்ட வயிறு அடிக்க காணுமா? அது அப்புறம் உங்களுக்கு தெரியும். ஒரு கெஸ் தான். என்னது? என்னமா ஜானகி, உன் வயிறு அடிக்க தொலைஞ்சு போயிருக்கணுமே. என்ன ஜானகி, நிஜமாவா? ஆமாக்கா, பீரோலதான் வச்சிருந்தேன். எனக்கு இந்த வீட்டுல எல்லார் பேர்லயும் சந்தேகம் இருக்கு. முதல்ல வீட்டுக்கு பெரியவரா அப்பா? நல்ல வேலை அவர் ஊர்ல இல்ல. அடுத்தது மாப்பிள. வயிறு அடிக்க எங்கடா? என்ன மச்சான், என்னையே சந்தேகப்படுறியா? மைத்ரி, இவன் என்ன சொல்ல வரான் புரிஞ்சுதா? ஜானகியோட வைர அடிகைய நீ தான் திருடி நம்ம பீரோல ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொல்றான். அட பாவி, ஏண்டா எங்க அப்பா குதிர்புள்ள இல்லைங்கிற? மச்சான், சந்தேகம் வந்துட்டா நிரூபிச்சுதான் ஆகணும். மைத்ரி, நீ கவலைப்படாத, நம்ம பீரோவை நான் திறந்து காட்டுறேன். டோன்ட் வரி. என்னது வயிறு அடிக்க மாதிரி இருக்கே? இதை பாரு வயிறு அடிக்க, வயிறு பனியன், அழுக்கு பனியன். வயிறு அடிக்க எங்கடா? முட்டாள், அழுக்கு பனியனை ராத்திரி கொடுத்துட்டு கார்த்தால வயிறு அடிக்க கேட்டா நான் எங்கடா போவேன்? அப்ப வயிறு அடிக்க எங்கடா? உங்களுக்குள்ள இப்ப என்ன கன்ஃபியூஷன்? பேசாம போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். போலீஸ் கம்ப்ளைண்ட் ஏன் கொடுக்குறீங்க? திருடன் நானே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துக்கிறேன். இது வயிறு அடியே கிடையாது, போலி அடகு கடைக்காரன் காரி துப்புறான். வச்சுக்க. ஆமா, என் பனியன். மணி என்னவா? ஏய் பனியன்டா, தேக்குதுரா. ஏய் சவுகிராக்கி வரண்டா. கல்யாணத்துக்கு போட்ட எல்லா நகையும் போலியா இருக்கலாம். நீயே கூட போலியா இருக்கலாம். ரெண்டு ஏதோ ஒன்று கோச்சுக்கிட்டு வீட்டு விட்டு வெளியில் போக போகுது. அது மைத்திரியாந்தா நீ தண்ணி கொடுத்துரு போற, ஜானகியாந்தா நான் தண்ணி கொடுத்துரு போற. ஓகே. நீயும் எந்த பாவி பைய கண்ணு பட்டதுன்னே தெரியல. பசுவும் கண்ணு குட்டியுமா இருந்த நாங்க கீரியும் பாம்பு மாதிரி அடிச்சுக்கிறோம். நினைச்சாலே ரொம்ப அவமானமா இருக்கு. கரெக்ட், ஒரு அல்ப வயிறு அடிக்கைக்காக நாங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுட்டோம்னு நினைச்சா எங்களுக்கே ரொம்ப கேவலமா இருக்கு. அதான் நானும் ஜானகி ஒரு 6 மாசம் தனி கொடுத்தனா போய் ஒத்தரை ஒத்தரை நல்லா புரிஞ்சுக்க போறோம். ஐயோ ஐயோ, நீங்க ரெண்டு பேரும் பெட்டரா பண்ணாங்க. நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுல தனி கொடுத்தனும் பண்ணுங்க. அப்ப எங்க சோத்துக்கு வழி? எக்கட கட்டு ஒழி. ஐயோ ஐயோ, ஜானு மைத்து, ஜானு மைத்து, ஜாத்து மைனு. பிரித்து வாழ வேண்டும்,
இல்லை பிரிந்து போக வேண்டும். என்ன வீட்டு வேலையெல்லாம் செய்யறீங்க? கேப்ப கேப்ப. அப்ப நான் கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகல. கவலைப்படாதீங்க, மனம் தளராதீங்க. நேத்தி ராத்திரி பூரா உங்களுக்காக யோசிச்சு ஐ கேம் அவுட் வித் அ வெரி பிரில்லியன்ட் ஐடியா. சொல்லவா ஐடியா? மாப்பிள்ள ஐடியா 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 ஐடியா. அண்ணத்தை கொஞ்சம் கண்ணாடி எடுங்களேன், கண்ணாடி கொஞ்சம் கைட்டுங்களேன். உன் கண்ணாடி கைட்டிட்ட பக்கிட்ட பாரு. பார்த்தேன், என்ன தெரியுது? என் முகம் பியூட்டிஃபுல்லா தெரியுது. இன்னும் நல்லா பாரு. இன்னும் லவ்லியா தெரியுது. இன்னும் நல்லா பாரு. இதுதான் தண்ணி குடிக்கணும். உங்க வீட்டுக்கு இன்விடேஷன் கொடுக்க வந்திருக்கேன். ரியலி? இன்விடேஷன் கொடுக்க வந்திருக்கீங்க? ஐயோ, எல்லாரும் ஓடுங்க, எல்லாரும் ஓடுங்க. சார் வாங்க சார், உட்காருங்க, உட்காருங்க சார, உட்காருங்க. சார், சினிமா அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக நம்ம வீட்டுக்கு இன்விடேஷன் கொடுக்கிறதுக்காக. சார் சார், எப்படி சார் எங்க வீட்டை செலக்ட் பண்ணீங்க? எங்க சினிமா பத்திரிகைய விரும்பி படிக்கிறவங்களுடைய வீட்டு அட்ரஸ் எல்லாம் குலுக்கி போட்டு பார்த்ததுல உங்க வீடு விழுந்திருக்கேன். நீங்களா யாரு யாருன்னு சொன்னா எனக்கு எழுதிக்க சௌகரியம். சார், நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறோம் சார். என் பேர் மாது சார், இது எங்க அப்பா. சார் சார், நான் இவரோட மருமகளோட புருஷனுடைய மாப்பிள்ள. இப்படி குழப்பினா அவருக்கு எப்படி புரியும்? சார், நான் கிளியரா சொல்லிடுறேன். சொல்லுங்க சொல்லுங்க. இவர் வந்து ஏ செத்து போன வைஃபோட பொண்ணுக்கு ஹஸ்பண்ட். சார் சார், அப்ப நான் மாதுன் தான் சொன்னேன், பட் என்ன உறவுன்னு சொல்ல சொல்லிடுறேன் சார். தோ நிக்கிறாங்களே அந்த அம்மா, அந்த அம்மாவோட அப்பாவோட ஒய்ஃபுக்கு நான் பேரன் சார். நான்தா மிஸ்ஸஸ் மாமா. மிஸ்ஸஸ் மாமாவா? ஐயோ, சுருக்கமா அத்தைன்னு சொல்லுங்களேன். அத்தை சுருக்கமா அத்தை நீ சொல்ற. அத்தை சொல்றா. சார் சார் சார், நான் என் மாமியாரோட பையனுக்கு வைஃப். ஐயோ,
அப்ப நான் யாரோட யாரோட யாருக்கு யாரு இத சொல்லுங்க எனக்கு நல்லாவே புரியுது ஐயோ குடு 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 பாப்பா ஆஹா சினிமா அவார்ட் ஃபங்க்ஷன் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டேஷ் டேஷ் அய்யோ என்ன சார் ரெண்டே ரெண்டு டிக்கெட் கொடுத்துருக்கீங்க நாங்க இவ்வளவு பேர் இருக்கோமே அது உங்க ப்ராப்ளம் என்ன ஆள விடுங்க சார் 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 உன் அத்தை அதாவது என் தங்க காமாட்சி லைஃப்ல என்ன சுகத்தை கண்டா யாருண்ணா நானா நீ காலம்பூராவும் வீடியோவிலையும் சினிமா தியேட்டரிலையும் படம் பார்த்து பார்த்து இப்படி ஓடா தேஞ்சு போயிட்டான் அந்த காலத்தில் டூரிங் டாக்கீஸில் அவன் சினிமா பார்த்து அனுபவிச்ச கஷ்டத்தை இந்த ரெண்டு கண்ணால நான் பார்த்துருக்கேன் அதுக்கு என்னங்கறப்போ மாது மாது கொஞ்சம் யோசிச்சு பாரு அவன் எப்பவாவது லைஃப்ல ஒரு ஹீரோவையும் ஒரு ஹீரோயினையும் என்ன பார்த்திருப்பா போஸ்டர்ல பார்த்து பார்த்து அல்ப சந்தோஷப்படுவா அண்ணா பார்க்கும் போதெல்லாம் துக்கம் பீரிட்டு வருண்டா அதனால காமாட்சியும் அவ அண்ணாவும் அந்த சினிமா அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போய் தொலையட்டும் போய் தொலையட்டும் நல்ல கதையா கிட என்னப்பா பழச மறந்துட்டு பேசுற ஃபிளாஷ்பேக்ல கொஞ்சம் பின்னாடி போ அன்னைக்கு நானும் நீ அம்மா மூணு பேரும் பாசமல்ல சினிமா போனமே மறந்துட்டியா அன்னைக்கு டிக்கெட் வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்ட அன்னைக்கு அந்த கியூல நான் தான் முண்டி அடிச்சுட்டு போய் சொக்கா கிழிஞ்சா கூட பரவாயில்லன்னு மகன் தந்தை காட்டும் உதவியா அந்த மூணு டிக்கெட்டை வாங்கி கொடுத்து கொடுத்தேனே அப்ப நீ என்கிட்ட என்ன சொன்ன மறந்துட்டியா மறந்துட்டேன் சேஃபா மறந்துடுவியே நீ என்ன சொன்ன மது மூணு டிக்கெட்டு நீ வாங்கி கொடுத்து கொடுத்துருக்க அதுக்காக நான் உனக்கு ரெண்டு வரம் தரேன்டா அப்படின்னேன் அந்த ரெண்டு வரத்தை நான் அன்னைக்கு கேட்கல இன்னைக்கு கேட்கிறேன் ரெண்டு டிக்கெட்டை எனக்கு கொடுத்துருப்பா ஓ அண்ணா வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன் வரம் கொடுத்தாராம் வரம் மனசுல தசரத மகாராஜான்னு நினைப்பு இல்ல சரிடா அப்படி பார்த்தா அப்பா கொடுத்த வரத்தை கிளைம் பண்றதுக்கு எனக்கு கூட தான் உரிமை இருக்கு எப்படி அப்பாவோட சொத்து பையன் பொண்ணு ரெண்டு பேருக்கும் தான் சொந்தம் அக்கள் சொத்தனைத்தையும் நீயே எடுத்துக்கொள் ரெண்டு டிக்கெட்டையும் எனக்கு கொடுத்து விடு கண்மணி இது பாயிண்ட் பாருங்க இதுல மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் னு போட்டுருக்கு நாங்க ரெண்டு பேரும் தான் போவோம் நீங்க எப்படி போக முடியும் எப்படி போக முடியும் ஜானு என்னம்மா நீங்க வந்து மெத்தையில் உட்காந்துட்டு இருக்க பாவம் அங்க அத்தையும் அக்காவும் கிச்சன்ல எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா என்ன நீங்க இப்படி பேசினா எப்படி உங்களுக்கு தெரியாதா சினிமா அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு நான் எவ்வளோ ஆசை ஆசையா இருந்தேன் இப்போ என்ன ஆச்சு எல்லாம் போச்சு ஒன்றும் போல ஆனா நாம போறோம் அதுக்கு வேணுங்கிற எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் எப்படி இருக்கிறத ரெண்டு டிக்கெட்டு இதுல போட்டிக்கு உங்க அக்கா அவங்க வீட்டுக்காரு மாமா இப்போ உங்க அத்தை வேற டும்முன்னு வந்து நிக்கிறாங்க வீட்டுல ஒரு நல்லது கெடுது நடக்க கூடாது ஒரு நே மூக்குல வீர்த்து வந்து நிப்பாங்க இப்படி இருக்கும் போது நம்ம எப்படி போக முடியும் அவங்க எல்லாம் இருந்தாதே நமக்கு போட்டி அவங்க எல்லாம் மொத்தமா போயிட்டா ஹே எல்லாரையும் கொன்னிட போறீங்களா பாரு அந்த போயிட்டா இல்லம்மா அவங்க எல்லாம் பெங்களூருக்கு போயிட்டா எப்படி அவங்க ஏன் பெங்களூர் போணும் பெங்களூர்ல எங்க மாமா அனந்தராமன் இருக்காருல்ல ஆமா இருக்காரு அவர் இப்ப இல்லைன்னா பெங்களூர் மாமா அனந்தராமன் செத்து போயிட்டா பெரியவங்க துக்கம் விசாரிக்க போகணும்ல ஆமா கிழிஞ்சுது நாளைக்கு அவார்ட் ஃபங்க்ஷன் அதுக்குள்ள உங்க மாமா சாகணுமே பெங்களூர் மாமா அனந்தராமனை நானே ஏற்கனவே சாகடிச்சிட்டேன் அவரை கொன்னிட்டீங்களா போற ரேட்ல நீ என்ன கொலகாரன் ஆகிட்டு போல் இருக்க பெங்களூர் மாமா அனந்தராமன் செத்து போயிட்டதா நானே நம்ம வீட்டுக்கு ஒரு தந்தி அடிச்சிருக்கேன் பெங்களூர் அனந்தராமன் எக்ஸ்பயர்ட் ஸ்டார்ட் இமிடியேட்லி இன்னும் கொஞ்சம் நேரத்தை தந்தி வரும் எல்லாரும் அழுதுட்டே போயாவணும் என்னங்க என்ன என்னங்க நீங்க உங்க மாமா செத்து போயிட்டா நீங்களும் தானே போகணும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் னு ரெண்டு ஃப்ரீ டிக்கெட் வந்திருக்கு அப்புறம் நான் எந்த மிஸ்டர் கூட போறது அடி பாவி ஒரு அவார்டு ஃபங்க்ஷனுக்கா புருஷனே கட்டி உறியடி இல்லம்மா கோச்சுக்காதம்மா சும்மா தான் சொன்னேன் பட் ஐ அம் வெரி சீரியஸ் நான் எந்த மிஸ்டர் கூட போறதுன்னு நீங்களே சொல்லிடுங்க
எந்த மிஸ்டரும் வேண்டாம், இந்த மிஸ்டரோட தான் போகிறேன். நான் அவங்கள்ட்டலாம் எனக்கு ஆஃபீஸில் ஹெவி ஒர்க் இருக்கு, என்னால் பெங்களூர் வர முடியாதுன்னு சொல்லிடுவேன். ஆனால் அதுலேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்கே. என்ன? இவங்க எல்லாரும் பெங்களூருக்கு போய் உங்க மாமா சாகலன்றத பார்த்தா என்ன நினைப்பாங்க? மாமா உயிரோட இருக்கான்னு நினைச்சுப்பாங்க. அத பத்தி உனக்கு என்ன? அதை சமாளிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நாளைக்கு நாம சினிமா அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போறோம். ஓகே. மைத்திலி மைத்திலி, நாம ரெண்டு பேரும் நாளைக்கு சினிமா அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் போக போறோம். ஆமா, இருக்கிறது ரெண்டு டிக்கெட்டு. நமக்கு போட்டியா வீட்டில் நாலு பேரு. அவங்க நாலு பேரும் சென்னையில் இருந்தா தானே நமக்கு போட்டி? சென்னையில் இல்லாமல் அவங்க எங்கே போவாங்க? அவங்க பெங்களூர் போயிட்டா? பெங்களூருக்கு அவங்க எதுக்கு போகணும்? பெங்களூரில் நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது செத்து போயிட்டாங்கன்னா? பெங்களூரில் நமக்கு தெரிஞ்சவங்க யாரு? உனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவர், எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சவர். அவர் யார்? உங்கள் பெங்களூர் மாமா, பெங்களூர் அனந்தராமன். அவர் செத்து போயிட்டதா தந்தி கொடுத்துருக்கேன். என்ன மைத்திலி, ரொம்ப சாரி, எனக்கு வேறு வழியே தெரியல, என்னை தப்பாக எடுத்துக்காத. என்ன பேசாமையே இருக்க? உயிருக்குயிரான மாமா செத்து போயிட்டாருன்னு சொல்கிறேனே, அதனால் என் மேலே கோபம்மா? சச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தந்தி கொடுத்தா மாத்திரம் நாம் எப்படி ஃபங்க்ஷனுக்கு போக முடியும்னு யோசிச்சுட்ருக்கேன். பாசமலர். கேட்ட கேள்விக்கு பதில். மைத்திலி புரிஞ்சுக்கோ, இப்போ மாமா செத்து போயிட்டாருன்னு தந்தி வந்த உடனே அவங்க நாலு பேரும் கிளம்பிடுவாங்க. நான் தான் வீட்டோட மாப்பிள்ளையாச்சே, நான் வீட்டை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள அமிச்சிருவேன். நாம ரெண்டு பேரும் ஜாலியா ஃபங்க்ஷனுக்கு போயிடலாம். என்ன உளறீங்க? நான் தானே முதல்ல போய் ஆகணும். ஏன்? ரத்த கொதிப்பு ஜாஸ்தியாகி ரத்த நாளங்கள்லாம் வெடிச்சு பிரெயின் ஹெமரேஜ் வந்து செத்து போனது யாரு? என்னோட சொந்த உயிருக்குயிரான மாமா. செத்து போயிட்டாருன்னு ஒரு கோடி தான் காமிச்சேன், நீ கோர மரணம் ஆகிட்டியம்மா. கேட்ட கேள்விக்கு பதில். கரெக்ட், நீ போய்தான் ஆகணும். இருக்கிறது ரெண்டு டிக்கெட்டு, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் தான் வரணும்னு அவங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த மிஸ்ஸை கூட்டிகிட்டு போவீங்க? அதை பற்றி நீ ஏமா கவலைப்படுற? அதான் இன்னும் ஒரு நாள் இருக்கே, யோசிக்கலாம். ஓ, கிடச்சிருத்து. ஏவா ஐடியா கிடச்சிருத்துன்னு சொன்னேன். சொல்லுங்க மைதிலி. தந்தி வந்த உடனே நீ என்ன செய்கிறேன்னா, மாமா எனக்கு உயிருக்கு உயிர், அவர் பாடியை நான் உடனே பார்த்தாகணும், அதனால் எங்கள் ரெண்டு பேருக்கும் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுங்கன்னு அடம்பிடி. அவங்க நில பேரும் பஸ்லேயோ லாரிலேயோ வந்து சேரட்டும், நாம் ரெண்டு பேரும் ஏர்போர்ட் போயிட்டு ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து ஜாலியாக ஃபங்க்ஷன் போயிடும். எப்படி? ஆமா, ஜாலி. இப்படி ஒரு ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளம்? பின் என்னன்னா, சினிமா அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போகலான்னு ஆசை ஆசையாக ஓடி வந்தேன். இங்கே வந்து பார்த்தா இன்விடேஷனில் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் தான் போகலான்னு போட்டிருக்கு. நாம் ரெண்டு பேரும் எப்படி போகிறது? ரொம்ப சிம்பிள். செத்து போன என் பொண்டாட்டிக்கு நான் மிஸ்டர், ஊரில் இருக்கிற உன் ஹஸ்பண்டுக்கு நீ மிஸ்ஸஸ். ஸோ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் எப்படி? பிரமாதம் அண்ணா, சூப்பர். ஆனால் நீங்கள் பண்ணது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்ன கேட்கறதுக்கே காது கூசுறது. என்ன இருந்தாலும் அனந்தராமன் செத்து போயிட்டானா தந்தி கொடுக்கறது? பாவத்துக்கு பாவம் இல்லைம்மா, நெருப்புன்னு சொன்னால் வாயா வந்து போயிடும். பாவம் அனந்தராமன் சின்ன வயசு, சாகர வயசா? கரெக்டு. நியாயமாக பார்த்தா நம்ம மூத்த அண்ணா தான் செத்து போட்டு தான் தந்தி கொடுத்துருக்கணும். யூஸ்லெஸ் ஃபெலோ, ஏற்கனவே செத்து தொலைஞ்சா பிரயோஜனமே இல்லாமல் 90 வயசில் செல்ஃப் ஷேவிங் பண்ணிக்கும் போது கத்தியால் தன் கழுத்தை அறுத்துண்டு செத்தான். இந்த தேதி வரைக்கும் டெத் சர்டிஃபிகேட்டில் என்ன காரணம் போடுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. தெரியும் தெரியும். இதை பார் காமாட்சி, இந்த மாது பைய நமக்காக விட்டு கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவான்? அதானே, அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து நான் சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் அவன் பிறக்கும்போது நானும் அவமாவும் சினிமா தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்படியா? அவன் ஆப்ரேஷன் தியேட்டரில் பிறக்கல, சினிமா தியேட்டர் தான் பிறந்தான். சரி அண்ணா, இப்போ அனந்தராமன் செத்து போயிட்டான்னு தந்தி வரும். ஆஸ் அ க்ளோஸ் ரிலேட்டிவ் நாம ரெண்டு பேரும் அங்கே போக வேண்டாமா? இந்த வயசான காலத்தில் டிராவல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிடுறேன். ஃப்ளைட்டில் போகணும்னு சொன்னா? அப்படியே ஃப்ளைட்டில் போகணும்னு சொன்னால் கூட ஏர்போர்ட்டுக்கு போகிற மாதிரி போயிட்டு டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு திரும்பி வந்து ஃபங்க்ஷனுக்கு போயிடுவோம். சூப்பர் அண்ணா. இதுக்கு ரகசியமா கூட்ட ஒரு முக்கியமான விஷயம். உங்க மாமா அனந்தராமன் செத்து போயிட்டாருன்னு வீட்டுக்கு தந்தி வந்ததுன்னா உடனே உங்க அக்கா பறக்க வெட்டி மாதிரி இந்த சாக்கில் பெங்களூர்லாம் சுத்தி பார்க்கலன்னா உங்க புருஷனை கூட்டிட்டு போயிடுவாங்க. நீங்களும் எனக்கு ஆஃபீஸ்ல வேலை இருக்குன்னு வீட்டில் தங்கிடுவீங்க, நானும் உங்க கூட இருந்துருவேன். ஆனா
மாமாவும் அத்தையும் எங்களுக்கு வயசாயிடுச்சு, பெங்களூர் வரைக்கும் டிராவல் பண்ணி போக முடியாதுன்னு இங்கே இருந்துட்டாங்கன்னா அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் எப்படி ஃபங்க்ஷனுக்கு போறது? ஐயோ, அப்படி ஒரு பிரச்சனை இருக்குதா? ஒரு நிமிஷம் விவரம் தெரிஞ்சுன்னு வரேன். அண்ணா, நாம் ஒரு விஷயத்த கோட்டை விட்டுட்டோம். என்ன காமாட்சி? அனந்தராமன் செத்து போயிட்டான்னு இப்ப தந்தி வரும். மைத்திரி இதை படிச்சுட்டு மாமா எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்லி ராமானுஜம் மைதினி கிளம்பிடுவாங்க. நாம் என்ன பண்ணுறோம்? எங்களுக்கு காலை வலிக்கிறது, ஐயோ இடுப்பு வலிக்கிறது, கழுத்து வலிக்கிறதுன்னு சொல்லி அடம் பிடிச்ச இங்கேயே தங்கிடுறோம். ஆனால் இந்த மாதுப்பா என்ன பண்ணுவான்? எனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்குன்னு சொல்லி ஜானகி மாது இங்கேயே தங்கிட்டாங்கன்னா நாம் எப்படி ஃபங்க்ஷனுக்கு போகிறது? இறங்க இறங்க, இங்கே வாங்க. என்ன 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 ஒரு பெரிய ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? அனந்தராமன் மாமா செத்து போயிட்டதா தந்தி வந்ததுன்னா மாதுவை கூப்பிட்டு, இந்த பருடா மாது, வீட்டுக்கு நீ தான் ரொம்ப பொறுப்பானவன், நீ கட்டாயம் போனோம், அது இதுன்னு எதையாவது சொல்லி மாதுவியும் ஜானகியும் பஸ்ஸோ லாரியோ ரயிலோ பிடிச்சு பேக் பண்ணி அனுப்பி விட்டுருலாம். நாமளும் ஃப்ளைட் பிடிக்க போற மாதிரி போயிட்டு அப்படியே மதிலேறி குதிச்சு அங்கிருந்து ஃபங்க்ஷனுக்கு போயிடலாம். நீ மதிலேறி குதிக்க போறியா? சப்போஸ் உன்னால மதிலேறி குதிக்க முடியலன்னா? குறுக்க குறுக்க பேசாதீங்க. சிந்தனை தடப்படுது. அப்பாவும் அத்தையும் எங்களுக்கு காலை வலிக்குது, கைய வலிக்குது, வயசாச்சு, அது இதுன்னு ஏதாவது நுண்டி சாக்கு சொல்லிட்டு வீட்டிலயே அட்டை மாதிரி அடைஞ்சு கிடந்தாங்கன்னா நம்ம திரும்பி வரும்பொழுது மாட்டிப்போமே. ப்ராப்ளம் கொஞ்சம் அங்க போய் நிலவரம் எப்படி இருக்கு பார்த்துட்டு வந்துடுறேன். மாமா, நான் உங்களை ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சேன். நம்ம குடும்பத்துல திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னு வச்சுங்க, கல்யாணம், காது குத்தல், வளைகாப்பு, ஏ கருமாதியே திடீர்னு வருதுன்னு வச்சுங்க, நாமெல்லாம் எப்படி போவோம்? எப்படி போவாங்கிறத விட யாரெல்லாம் போவாங்க அதை சொல்லு. நீங்க அப்படி வரீங்களா? சரி, அப்ப யாரெல்லாம் போவோம் நீங்களே சொல்லுங்க. நீ மைத்திரி மாறு ஜானகி எப்படி வேணா போகலாம், பஸ்லயோ ட்ரெயின்லயோ. நானும் அத்தையும் டிராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்படியே ரொம்ப கம்பல் பண்ண ஃப்ளைட்டில் தான் போக முடியும். ஃப்ளைட்டா? நானும் மைத்திரியில் ஃப்ளைட்டில் போகணும். மாதுவும் ஜனங்க உங்கள் துணையாக வருவாங்க. நீங்கள் நாலு பேரும் பஸ்ஸோ இல்லை லாரியோ பிடிச்சி போயிடுங்க. லாரியா? லாரியில் போகிறதுக்கு நாங்கள் என்ன சாத்துக்குடியா மாம்பழமா ஆரஞ்சா? நானும் காமாட்சியும் ஃப்ளைட்டில் தான் போவோம். நீங்கள் நாலு பேரும் எப்படியோ பஸ்லையோ லாரிலையோ போங்க. ஏன் சண்டை போடுறீங்க? பஸ்ஸோ லாரியோ ட்ரெயினோ கப்பலோ? கப்பல் போகாதோ? ஏதோ ஒன்று நீங்கள் நாலு பேர் கிளம்பி போங்க. அப்போ நீ? நான் எப்படி வர முடியும்? எனக்கு தான் ஆஃபீஸில் ஹெவி ஒர்க் இருக்குமே. குமேவா, இவ்வளோ பெரிய புடலங்க ஆஃபீஸு, இதோ பக்கத்தில் இருக்குது பெங்களூர், சட்டம் நட போயிட்டு வர வேண்டியதானே. மாட்டிக்கிட்டீங்களா? பக்கத்தில் தானே பெங்களூர் இருக்கு, அதனால தான் சொல்கிறேன். நீங்களும் அத்தையும் பஸ்ஸோ லாரியோ பிடிச்சி போயிடுங்க. ஏன்டா அல்பமாக இருக்கீங்க? ஒரு எமர்ஜென்சினா பஸ்ஸோ லாரியோவா? அல்ல ஒன்றுவானா, நாலு பேரும் ஃப்ளைட்டை பிடிச்சி நேராக பெங்களூர் போயிடுங்க. எனக்கு ஆஃபீஸில் ஹெவி ஒர்க் இருக்கும். கும்மா, அடா பெரிய ஆஃபீஸு, செத்தது யாரு? சொந்த தாய் மாமா. எனக்கு தாய் மாமன்னா உனக்கு யாரு? மச்சான், உன் சொந்த ஒய்ஃபோட சொந்த பிரதர். சரி சரி, நீங்களாம் யாரை பற்றி பேசுறீங்க? பெங்களூர் அனந்தராமனை பற்றி தான். பெங்களூர் பரந்தராமனா? பெங்களூர் அனந்தராமனா? மைத்திரிக்கு சொந்த மாமா வச்சே. மைத்திரிக்கு மாமானா எனக்கு மாமா தான். மாமாமனார். மாமாமனாரா? அதனால்தான் சொல்றேன், நானும் மைத்திரியும் தான் அவசியம் ஃப்ளைட்ல போயாகணும். ஐயோ, இப்படி ஆளு காலு பிளான மாத்திக்கிட்டே இருந்தீங்க, அப்புறம் நான் கொடுத்த தந்தி வேஸ்டா போயிடும். நான் கொடுத்த தந்தி மட்டும் வேஸ்டா போகாதா? உங்க ரெண்டு பேர் தந்திக்குதான் ஒஸ்திய, நான் கொடுத்த தந்தி மட்டமா? நீங்களும் தந்தி கொடுத்தீங்களா? அப்ப நீ தந்தி கொடுத்தியா? அப்போ நீங்க ரெண்டு பேரும் தந்தி கொடுத்தீங்களா? ஐயோ ஐயோ, நான் போட்ட தந்தி தான் நினைக்கிறேன். நான் போட்ட தந்தி தான் நினைக்கிறேன். நான் போட்ட தந்தி தான் நினைக்கிறேன். தந்தி இல்ல, அனந்தராமன் மாமா. பெங்களூர் அனந்தராமன் மாமா வந்துட்டாரு. என்ன இப்படி அலறாங்க? மாது மாமா,
நான் வந்தது உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்குமே. ஆச்சரியம் இல்ல, அதிர்ச்சி. நான் வளர்றேன், அது போட்டோம். தந்தி வந்ததா? நீங்களும் ஒரு தந்தி அடிச்சுக்கலாம். நான் வரப்போறதா போட்ட தந்தி வந்துதா? அது சரி, நீ போயிட்டுதா போட்ட தந்தியே இன்னும் வந்து சேரல. ஆளாளுக்கு வளர்றீங்க. அது விஷயத்துக்கு வரேன். நான் ஏன் வந்தேன் தெரியுமா? பெங்களூர்ல இருந்து மெட்ராஸ்க்கு. எதுக்கு? இந்த சினிமா அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்கிறது இல்லையா, அது வேடிக்கை பார்க்கணும்னு எனக்கு கொள்ள ஆசை. உங்களுக்கே தெரியும் எனக்கு சினிமானா நான் ஒரு கிரேசி அப்படின்ட்டு. ஒன்றும் பெருசாக வாண்டாம் மாது, உன் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் படுத்தி ஒரே ஒரு டிக்கெட்டு இந்த ரஜினிக்கும் கமலுக்கும் நடுவில் உட்கார்ற மாதிரி பொறுப்பாக இருக்கு. ஏன் ஐஸ்வர்யா ராய்க்கும் அபிஷேக் பச்சனுக்கும் நடுவில் உட்காருங்களேன். அது மாதிரியே இல்லை சார். தந்தை வழிஞ்சுட்டு தந்தி சார். அரைவிங் ஷார்ட்லி அனந்தராமன் பெங்களூர். நான் வரப்போறதா போட்ட தந்தி நான் வந்ததுக்கு அப்புறம் வருது. என்ன டிபார்ட்மெண்ட் நடத்துறீங்க? என்ன தந்தி சார் லூசு, இதோட காப்பியா இருக்க போதுடா, நீ வச்சுக்கணும் அத. இல்ல சார், தந்தி சார். அனந்தராமன் எக்ஸ்பயர்ட், மிஸ்ஸஸ் அனந்தராமன் பெங்களூர். ஏனப்பா அது கூத்துக்கொள்றேன் மது. இந்த எக்ஸ்பயர்ட்னா எல்ஐசி பாலிசி எக்ஸ்பயர்ட்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அதே தான், அதே தான். பாலிசி எக்ஸ்பயர் ஆச்சுன்னா காலாவதி ஆகி விட்டது, பர்சன் எக்ஸ்பயர்னா காலமாகி விட்டார். பாலிசி எக்ஸ்பயர் ஆச்சுன்னா எல்ஐசிக்கு நீங்க பணம் கட்டணும், பர்சன் எக்ஸ்பயர்னா எல்ஐசி உங்க ஒய்ஃபுக்கு பணம் கொடுப்பாங்க. புரியுறதா? ஏதோ ஒரு மூதேவி அனந்தராம மண்டையை போட்டா, அவ போட்டாட்டி ஒரு லூஜு எனக்கு தஞ்சி அடிச்சிருக்க. இது மாதிரி ஒரு அசத்த பாத்திருக்கீங்களோ? அனந்தராமன் நான் செத்து போயிட்டுதான் ஏன் ஒய்ஃபை தந்தி அடிச்சிருக்காளேடா சார். இன்னொரு தந்தி சார். அனந்தராமன் எக்ஸ்பெக்ட் ஸ்டார்ட் இமீடியட்லி, மிஸ்ஸஸ் அனந்தராமன் பெங்களூர். இன்னொரு தந்தி சார். அனந்தராமன் எக்ஸ்பெக்ட் ஸ்டார்ட் இமீடியட்லி, மிஸ்ஸஸ் அனந்தராமன் பெங்களூர். என்னடா இந்த மோது, நான் மூணு தடவை செத்துருக்கேன் சார். இன்னும் நாலு இடத்துக்கு போட சார், சீர கையத்து போட சார். கையெழுத்தா? ஏன்னா கிறுக்கு, நான் செத்து போயிட்டு தான் தந்தி வந்ததே தப்பு. இதுக்கு அத்தாட்சியா கையெழுத்த வேற கேட்கிறானே இவன். அவர் எப்படியா கைத்து போடுவாரு சொல்றா? அவர் தான் செத்துட்டார்ல. அப்ப நீ போடு. அவன் போட்டுட்டு வா. போடுறா, நானே போடுறேன். தலையெழுத்து சரியா? எப்படி என்ன பைத்தியார்த்தலாம்? நான் செத்து போயிட்டுதான். சினிமா அவார்ட் ஃபங்க்ஷன், நேரு ஸ்டேடியம், அட்மிட் டூ. மது என்னது சொல்லவே இல்லையே. மாமாவை சர்ப்ரைஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு இன்விடேஷன் வேற வாங்கி வச்சிருக்கியா? இல்ல மாமா, மாமா அது வந்து இரு ஒரு நிமிஷம். அட்மிட் டூ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டாஷ் 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 டாஷ். நான் ஒரு டாஷ், என் வைஃப் மங்கள ஒரு டாஷ். அதானே உன்னோட இன்டென்ஷன்? இல்ல ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். என்ன மாமா? ஐயோ மாமா, மாமா ப்ளீஸ் கொஞ்சம் நிலைமைய புரிஞ்சுக்கங்க. ஹலோ மங்களா? ஆமா நான் தான் அன்எக்ஸ்பெக்டட் அனந்தராமன் பேசுறேன். ஆமா டி மங்களா, இங்கே சினிமா அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு டிக்கெட் இருக்கு, டேஷ் டேஷ்னு போட்டுக்கா. நீ இமீடியட் ஃப்ளைட்டை பிடிச்சி மெட்ராஸ்க்கு ஏர் டேஷ் பண்ணிவிடும் என்ன. அதுக்கப்புறம் இங்கே எங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நான். நான் கிளம்பி வந்துடுறேன் மாமா. வரச்சே தலை காக்கும்
சக்கர சமயத்தில் உயிர் காக்கும் கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்தனிக்கும். படிப்பு போறாது தெரியும், வேறையும் கிடையாது தெரியும், பண வசதி இல்லை, அதனாலதான் கல்யாணம் ஆக மாட்டேங்குது. என்ன உணர்வீங்க, என் பொண்ணு உங்களுக்கு கட்டி கொடுத்து பல வருஷங்கள் ஆகும். தெளிவா புரியுற மாதிரி சொல்லக்கூடாதா? அவர் நீங்க உங்களை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க நினைச்சிட்டு இருக்காரு. வத்சலா இங்க வாமா. வத்சலா வந்திருக்கா? சொல்லவே இல்லையே. அதான் உனக்கு தெரியுமே, அவரோட தங்க. ஆமா, இது வரைக்கும் எத்தனையோ வரேன் வந்துருது, ஆனா ஒண்ணு கூட பிக்ஸ் ஆகல. ஏன், எப்படி பிக்ஸ் ஆகும்? அதான் நிறைய வரதட்சணை கேட்கறாங்களே, இவரே வெட்டி இவரால் எப்படி கொடுக்க முடியும்? நாளைக்கு கூட ஒரு பார்ட்டி பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காங்க, என்ன பிரயோஜனம்? அவங்க கூட தானே வரதட்சணை கேட்பாங்க. இது ஏன் நீங்களாம் என்கிட்ட முதலே சொல்லல? மச்சலா கவலைப்படாதம்மா, உன்னோட கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேம்மா. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் நான் இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நாளைக்கு வரப்போற பையன் எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, ஏன் அவன் எவ்வளோ பெரிய அழகனா இருந்தாலும் சரி, அவங்க வீட்டுக்காரங்க டவுரிங்கிற பேரில் எத்தனை பணம் கேட்டாலும் நகை கேட்டாலும் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. எப்படா முடியும் உன்னால? தட் இஸ் மாதுரா. மாது அப்பா ஃபண்டாஸ்டிக், இப்படிதான்டா இருக்கணும், நீ கவலைப்படாத, உனக்கு என்ன ஹெல்ப் வேணா கேளுடா, நான் செய்யறேன். தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. மம்மி டிகிரி காபி குடி. ஆமா, டிகிரி காபில மட்டும் தான் இருக்கு, படிப்புல காணுமே. சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கான்னு சொல்லு. நீ போட்ட காபியா சேடா, நல்லா இல்லாம இருக்குமா? நீ ஹோட்டல்ல சர்வர் வேற. நீ சொல்ல மறந்துட்டேன்டா, நாளைக்கு பொண்ணு பார்க்க போறோம், உனக்கு ஹோட்டலுக்கு லீவ் போட்டுடா. மம்மி என் கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்? கல்யாணத்துக்கு என்ன அவசரமா? நியாயமா பார்த்தா உன் மூஞ்சிக்கு கல்யாணத்துக்கு என்ன அவசியம்னு கேட்கணும்டா. ஏய் சுப்ணி, இதே ரேட்ல போச்சு, இன்னும் ரெண்டு வருஷத்துல உனக்கு 60 கல்யாணம் தானே நடக்க போகுது. ஃபாதர் ஃபாதர்டா ஃபாதர், பிரதர்னு சொல்றா? நான் என்ன பார்க்க உங்க அப்பா மாதிரியா இருக்கேன்? ஃபஃபி ஃபஃபியா? மதர் மம்மினா ஃபாதர் ஃபஃபி தானே. கௌசல்யா, வயசான காலத்துல பையன் பிறப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன், நமக்கு வாரி இப்படி பையனே வயசாக்கி கிழமா பிறந்து தொலைச்சிருக்கு. இந்த அழகுல இவருக்கு செனிலிட்டி வேற. குழந்தைய திட்டாதீங்க, உனக்கே வெக்கமா இல்லமா? இத்த பார்த்து குழந்தைங்கிறிய, இது குழந்தையா? கட்டா, அதான மறைச்சு மறைச்சு வச்சு வளர்த்துருக்கோம். பாருங்க, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நாளைக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட இவன் சர்வருங்கிற விஷயத்த மறைச்சிடணும். சத்தியமா முடியாது, பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க. பாரு இவ்வளவு தள்ளி இருக்கா, இருந்தாலும் சாம்பார் நெடி மூக்க தொலைக்குத. மம்மி டாடி ரொம்ப மோசம். கொஞ்சம் பேசாம இருங்க, நாளைக்கு அங்க இப்படி தத்து பத்தி ஏதாவது உளறி வைக்காதீங்க, எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன். அது ஆகுது. இதுதான் மாப்பிள்ள, இவன் தான் மாப்பிள. இது எங்க வீட்டு மாப்பிள, இவரோட தங்கச்சியதான். உங்க பையனுக்கு பாத்துருக்கோம், பட் உங்க பையனுக்கு மட்டும் பொண்ணு பிடிச்சிருக்கா, கல்யாணத்தை தடபடமா நடத்தி கொடுத்துருவோம். அப்பள உள்ள கூட்டிட்டு போய் எல்லாரையும் போங்க, எல்லாரும் உள்ள போங்கப்பா. ஓகே. என்ன ஓகே? எனக்கு இப்பவே அவள பிடிச்சிருக்கு. ஹலோ, அவளை உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், ஆனா நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன்? அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப போன எங்க மாப்பிள, அவர் தான் இவளோட புருஷன். கொஞ்ச நேரம் முன்னாடி உங்க மாப்பிள்ளதான் இவங்களுக்கு அண்ணன் நீங்க, இப்ப இவங்களுக்கு புருஷன் தான், ஒரே கன்ஃபியூஷன். இவ எங்க மாப்பிள்ளையோட தங்கச்சி இல்ல, இவ என்னோட அக்கா. மாப்பிள்ளையோட தங்கச்சி உள்ள இருக்கா, அவள்தான் நீங்க பொண்ணு பார்க்க போறீங்க. உங்களுக்கு எப்ப கல்யாணம்? நாளை மறுநாள். நானும் வருவேன். ஐயோ கஷ்டம், அவருக்கு கல்யாணம் ஏற்கனவே ரொம்ப வருஷம் ஆயிடுது, அவரோட பொண்டாட்டி ஊருக்கு போயிருக்கா, இப்ப நீங்க கொஞ்சம் உள்ள வரீங்களா ப்ளீஸ்?
மாது என்னடா பையன் வெறும் அசடா இருக்கான். வழக்கமா பசங்க எல்லாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அசடாவாங்க. நம்ம சுப்புனி கொஞ்சம் முந்தின்ட்டான். எங்க அப்பா நமஸ்காரம். சௌக்கியமா? ஆமா, என்ன சாப்பிடுறீங்க? சூடா என்ன இருக்கு? இட்லி வடை சப்பாத்தி பூரி பொங்கல் நெய் ரோஸ்ட். என்ன சார் பையன் சர்வர் மாதிரி பேசுறான்? சர்வரே தான். சர்வர் மாதிரி பேசுவான், மெக்கானிக் மாதிரி பேசுவான், காய்கறிக்காரன் மாதிரி பேசுவான். பையனே ஒரு மாதிரி தான். மாதுரி தீட்சித் மாதிரி பேசுவான். ஓ, பையன் மிமிக்ரி ஆர்டிஸ்ட். எங்க சுப்ரீ இருக்கானே பல குரல் மன்னன். இன்ஃபேக்ட் கல்யாண ரிசப்ஷனுக்கு அவரே தான் மிமிக்ரியும் பண்ண போகிறான். போமா, வச்சலா கூட்டிட்டு வா. ஹிம்சை தாங்கல. குச்சு சிபத்சு. வச்சு இரு. தக்கதின் தட்டிக்கிட்டது தின் தக்கதின் தட்டின் தா. பில் போட உதவும்பா. என்ன சார் பையன் இப்படி பண்றான்? அது பையன் ரொம்ப கிளீன். ஒரு அழுக்குறதா கூட விட மாட்டான். தொடர்ச்சி எடுத்துருவான். ஆமா, பையன் எங்க வேலை பார்க்கறான் தெரிஞ்சுக்கலாமா? மவுண்ட் ரோட் பார்க், ஏசி அட்டாச்சு, அடடே, போர்டிங் அண்ட் லாட்ஜிங். போர்டிங் அண்ட் லாட்ஜிங்கா? அது போர்டிங் அண்ட் லாட்ஜிங்னா பையன் வேலை பண்ற இடத்துல சாப்பாட்டுக்கு அலவன்ஸ் தராங்க, போர்டிங். அப்புறம் கூடவே குவார்ட்டர்ஸ் தராங்க இல்லையா, லாட்ஜிங். அதத்தான் சொல்றாரு. அதெல்லாம் சரி, பையன் என்ன உத்தியோகம் பாக்குறான்? நான் என்னன்னு சார் சொல்லுவேன். ஆனா ஒண்ணு சார், டெய்லி என் பையனை நம்பி 300 பேர் சாப்பிடுறாங்களான்னு பாருங்களேன். நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா உங்க பையனுக்கு என்ன சம்பளம்னு அங்க தெரிஞ்சுக்கலாமா? 10,000 ரூபாய். 10,000? ஆமா, 10,000. டிப்ஸ் எல்லாம் சேர்த்தா வருமே. டிப்ஸா? பச்சலாக்கு சமைக்க தெரியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் பையன் ஹோட்டலுக்கு போக வேண்டி வரும். ஏன் சிரிக்கிறீங்க? பையன் எப்படியும் ஹோட்டலுக்கு போய்தான் ஆகணும். ஒரு பாட்டு பாடுமா? அவளுக்கு கர்நாடிக் மியூசிக் தெரியாது, சினிமா பாட்டுனா பாடுவான். அதனால என்ன இப்போ? அப்படியா? இன்ஃபேக்ட் அவ இப்ப பாட போற பாட்டு தான் நானே என் கல்யாணத்து போது பொண்ணு பார்க்க வரைச்சே பாடினேன். என்ன படம்? சர்வர் சுந்தர சிச்சுவேஷனுக்கு ஏத்த சாங். பாடுமா? தத்தை நெஞ்சும் தத்தை நெஞ்சும் தத்தை நெஞ்சும். பாடு. யாராவது கிளி சவுண்ட் கொடுங்களேன். மது, கிளி சத்தம். சரிக்கா. அண்ணா, தங்கச்சி கேக்குறல, கிளி சத்தம் கொடு. தத்தை நெஞ்சம் தத்தை நெஞ்சம் முத்தத்திலே முத்தத்திலே திட்டதா இல்லையா திட்டதா இல்லையா. சோ ஸ்வீட், பொண்ணே கிளி மாதிரி இருக்கா. அண்ணன் தான் குரங்கு, பிராண்டரான. எப்படி பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு. என்ன? இந்த கல்யாண அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எப்படி? எது கேட்குறீங்க? மொத்தமாக என்கிட்ட ஆர்டர்லாம் கொடுத்துட்டீங்கன்னா நான் எங்கள் ஆஃபீஸ்லேருந்தே சப்ளை பண்ணிவிடுவேன். என்ன சப்ளையா சார்? புரியலையா? ஆஃபீஸ் தான் கேன்டீன் இருக்கும். கேன்டீனில் ஒரு சமையல் கான்ட்ராக்டர் இருக்க மாட்டாரா? அவரை விட்டு சப்ளை பண்ணிவிடுவேன் சொல்ல வரான். நீங்க போங்க, நான் பேசிட்டு வரேன். ஆமா, கிளி வாயா கம்பெனிக்கு போயிட்டு வாங்க சார். மாது, உங்ககிட்ட சில விஷயங்க பேசணும். சொல்லுங்க. பையனுக்கு கையில ஒரு 50,000 ரூபாய் கொடுத்துருங்க. 50,000? 50,000 தானங்க, தாராளமா கொடுத்துட்டா போச்சு. அப்புறம் 40 பவுன் நகை,
போட்டுடுங்க பையனுக்கா. என்ன மாது, உங்க வீட்டு பொண்ணுக்கு தானே போட போறீங்க? 40 பவுன் நகையா? அதான 40 பவுனா? 50 பவுனா போடுறங்க. என்னடா என்ன என்னடா, அப்பா அவர் கொடுத்த நகையெல்லாம் வீட்டுல அப்படியே தானே வச்சிருக்க? அதை வச்சுட்டு என்ன பண்ண போற? பாவம், நம்ம வச்சலா அவ கல்யாணத்துக்கு அடிச்சு விட வேண்டியதானே. அதெல்லாம் கமிட் பண்ணிக்காத, அப்புறம் உனக்குதான் கஷ்டம். எல்லாரும் தெரியும்ப்பா, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். அப்ப நாங்க வரட்டுமா? இல்ல வேற ஏதாவது வேணுமா உங்களுக்கு? ஒண்ணும் வேண்டாம். இல்ல எது பண்ணாலும் தைரியமா கேட்டுங்க, எங்களுக்கு கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் தான் முக்கியம். ரொம்ப சந்தோஷம். சரி அப்ப நான் போயிட்டு வரேங்க. போயிட்டு வாங்கம்மா. என்னங்க போலாம். மிஸ்டர் மாது. எஸ் மேடம். அப்போ நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நல்லா ஞாபகம் இருக்குது. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்கு. நான் ஒண்ணுமே சொல்லலையே. போலாம். என்னப்பா எப்படி? மாது, ஏதோ அசட்டு தைரியத்துல உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டேன். ரொம்ப பயமா இருக்கடா. நீ உன் பாட்டுக்கு அவன் கேட்டதுக்கெல்லாம் கொடுக்கவே கொடுக்கல மண்டே ஆட்டிவிட்டேன். எப்படிடா கொடுக்க போறேன்? கொடுக்கறேன் தானே சொன்ன? பட் குடுக்க போறது இல்லையே. என்னடா சொல்ற அக்கா? வரதட்சணை கொடுமை கேள்விப்பட்டிருக்கியா? இப்ப நான் செய்ய போறது வரதட்சணை கொடாமை. எப்படி? வெயிட் அண்ட் சீ. அப்பா சூடா போன். ஹலோ சார், நீங்க கேட்ட 50,000 ரூபாய் பணம் ரெடியா இருக்குது. நாளைக்கு கொண்டு கொடுத்துருவா? மது, நீ ஒண்ணும் கவலைப்படாத, நானும் கௌசல்யாவும் நாளைக்கு எங்க வீட்டுல வெயிட் பண்றோம். ஐயோ, வீட்டுல வேணா சார். இந்த பாருங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்க வரதட்சணை வாங்குற விஷயம் தெரிஞ்சது, அப்புறம் நீங்களும் உங்க ஒய்ஃப் கௌசல்யாவும் கம்பி என்ன வேண்டிருக்காமா? அதனால நாளைக்கு மவுண்ட் ரோட் பார்க் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருங்க. ரகசியமா அந்த 50,000 ரூபாய் பணத்தை உங்கள்கிட்ட கொடுத்துடுறேன். மவுண்ட் ரோட் பார்க் ரெஸ்டாரண்ட் வேணா? எல்லா ரகசியமும் அம்பலம் ஆயிடும். பேசாம மயிலை பார்க் ரெஸ்டாரண்ட்ல வச்சுப்போமே. அப்பா, அதுவும் எங்க பிரான்ச் தான். என்ன கண்டா விடாது, இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, பினாங்குன்னு பல்பொடி கம்பெனி மாதிரி உலகம் எங்க உங்க பிரான்ச் இருக்கு? சர்வர் மாதிரி என்னடா அதை கையில வச்சுட்டு ஒழுங்கா விடா. ஒண்ணு மாது, நீ சொல்லுப்பா. ஓகே, நாளைக்கு நான் ஒரு சூட் கேஸோட ஹோட்டலுக்கு வருவேன். ஊருக்கு போறீங்களா? புரிஞ்சுக்கங்க சார், அந்த 50,000 ரூபாய் பணத்தை அந்த சூட் கேஸ்ல போட்டு தான் எடுத்துட்டு வருவேன். நான் உங்ககிட்ட வந்து ஒரு கோட் வேர்டு சொல்லுவேன். இது கோட் வேர்டா? ஆமாம் சார். நான் உங்ககிட்ட டைம் என்னன்னு கேட்பேன், நீங்கள் உடனே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லணும். சுத்த பேத்தலாக இருக்கு. கோட் வேர்டெலாம் அப்படி தான் சார், பேத்தலாக தான் சார் இருக்கும். கோட் வேர்டை மாற்றினீங்க நான் போய்கிட்டே இருப்பேன். ஆமாம், ஓகே. டன். ஆ மது, ஆ நீ எனக்காக, என் தங்கச்சிக்காக நீ சனியில ஏன் இப்படி புலம்புற? பார், கல்யாணம் முடிகிற வரைக்கும் உனக்கு அழணும்னா அப்படி ஓரமா போய் நின்றுட்டு அழுதுட்டே இரு. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. மச்சா, நீ கிரேட்டடா. சார், டைம் என்ன? டியூஸ்டே. டைம் கேட்டா டியூஸ்டே? நான் லூஸா இருக்கேன். சொல்ல முடியாதுமா. மாது, இங்கேயான தாடியை வச்சுக்கிட்டு மாறு வேஷத்தில் வந்திருக்கலாம் இல்லையா? நம்ம டியூட்டி கோட் வேர்டை சொல்லிட வேண்டியதுதான். என்ன வேணும் சார்? 50,000. 50,000மா? 50,000 இட்லி. ஓ நீயா? நீ போய் ரெண்டு போண்டா கொண்டு வா. எப்படி போண்டாவை சொல்லி சமாளிச்ச பார்த்தியா? வரதட்சணை கேட்டு மருமகளை கொடுமைப்படுத்திய மாமனார் மாமியார் கைது. வெரி குட், வெரி குட். டைம் என்ன? வெரி பேட் டைம். டைம் என்ன? ஓ, ரெண்டு சொக்கா போட்டுருக்கியா? அதான் மாது, உன் அடையாளம் தெரியல. டைம் என்ன? டியூஸ்டே. சே இட் இன் இங்கிலீஷ். செவ்வாய்க்கிழமை. குட். நடக்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டீல். ஓகே, ஓகே. ஸோ எல்லாமே ரகசியமாக இருக்கணும். ஓ, 50,000 ரூபாய் பணத்தை நான் டேபிளுக்கு அடியில் கொடுப்பேன். நீ அதை வாங்கிக்கிட்டு இந்த பேக்கெட்டில் போட்டுப்பேன். இந்த பேக்கெட்டில் வச்சுக்கணும். ஏ, அப்போதான் எனக்கு வசதியாக இருக்கும். வசதியா? அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் சார், டைத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. டேபிளுக்கு அடியில் நரக வேதனையாக இருக்காது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
கம் டவுன், வி வில் ஸ்டார்ட் த டீல். த டீல் இஸ் ஓவர். அம்மா பணத்தை கொடுத்துட்டேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. The deal is over. ஒண்ணுமில்ல, நீங்க கிளம்பலாம். ஓகே, கிளம்பலாம் கிளம்பலாம் வாங்க. இருமா, என்னமோ கொஞ்சம் கனம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. கௌசல்யா மூட் அப்செட் ஆயிட்டா. இந்த போட்டோவை நீங்க சாப்பிடுங்க. பிடிக்கலன்னா பார்சல் பண்ணி அமிச்சிருங்க வீட்டுக்கு. ஓகே ஓகே ஓகே, வா கௌசல்யா. வாமா, நீங்க போயிட்டா, நீங்க போயிட்டு வாங்க, நீங்க போயிட்டு வாங்க. என்ன சார், வீட்டு வாசல்ல இருந்து போன் எடுக்கிறீங்க, அப்படி என்ன அவசரம்? விஷயத்தை கேளு. நீ எனக்கு ஒரு 50,000 ரூபாய் வரதட்சணை பணம் கொடுத்தா இல்லையா? ஏன் சார் கத்துறீங்க? அக்கம் பக்கத்துல இருக்கிற விஷயம் தெரிஞ்சது போலீஸ்ல மாட்டிப்பீங்காமா? நீ அந்த 50,000 ரூபாய் பணத்தை கொடுத்தே இல்லையா? கொடுத்தே இல்லையாவா? நான் கூட கொடுத்தேன், நீங்க கூட அதை வாங்கிட்டு உங்க பாக்கெட்டை வச்சுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் கூட நான் ஒண்ணுமே பண்ணலையே. நான் உன்ன ஒண்ணும் சொல்லலப்பா. அந்த 50,000 ரூபாய் பணத்தை எவனோ கபோதி பய கசுமாலம் மூதேவி சுட்டுட்டாம்பா. தெரியும் சார். ஐயோ, எனக்கு தெரியவே தெரியாது சார், நிஜமாவா? உனக்கு தெரியாதுப்பா, கௌசல்யாவுக்கு தெரியாது. ஆனா கௌசல்யாவுக்கு தெரிஞ்சது என்ன கொன்னே போட்டுருவோம். ஐயோ மது, எப்படியான ஒரு 50,000 ரூபாய் பணம் கடனா புரட்டி தர முடியுமா? என்ன யோசிக்கிற? கொஞ்சம் கஷ்டம்தான். ஏப்பா, ஒரே ஒரு ஐடியா இருக்கு. சொல்லு. வத்சலா கல்யாணத்துக்காக நான் கடனா வட்டிக்கு கொஞ்சம் பணம் வாங்கி வச்சிருக்கேன், அதுல இருந்து வேணா ஒரு 50,000 ரூபாய் உங்களுக்கு தரேன். கூட பட் வட்டி கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுமே. என்ன பெரிய வட்டி? ஒரு 5 வட்டி ஆகும். 5 வட்டியா? இல்ல வேண்டாம் விட்டுருங்க. இல்ல இல்ல ப்ளீஸ் இருப்பா. 5,000 வட்டி ஆனாலும் பரவாயில்ல, இப்படியான கொஞ்சம் கொடுப்பா. கொடுக்குறேன். ஆனா ஒண்ணு, கல்யாணம் முடிஞ்ச உடனே பணத்தையும் வட்டியும் பத்திரமா திருப்பி கொடுக்கணும். டெஃபினட்டா. ஓகே, வெயிட் பண்ணுங்க வர. இந்தாங்க பணம், பத்திரம். சரி, மறுபடியும் எவனாவது சோமாரி பிக் பாக்கெட் அடிச்சிட போறான். ஓகே ஓகே ஓகே, இந்த பாருங்க, ஜாக்கிரதையா வட்டி பணத்தை திருப்பி கொடுத்துடணும். நிச்சயம்ப்பா. ஓகே ஓகே, பை பை. வாங்க நகைக்கடைக்காரர, வாங்க நகைக்கடைக்காரர. என்னையா மாது, வாங்க வாங்கன்னு குரல் மட்டும் கொடுக்கற, உள்ளேயே விட மாட்டேங்கிறிய. காரணமா தாயா, நீ வந்திருக்கிறது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியக்கூடாது. இந்தாங்க, இதில் எங்கள் அக்காவோட ஒரிஜினல் தங்க நகைகள் இருக்குது. இதே மாதிரி ஒரு செட்டு ஃப்ரெஷ்ஷாக பண்ணி தரணுமா? டூப்ளிகேட் செஞ்சு கொடு. டூப்ளிகேட்டா? என்னையா, அது பெரிய விவகாரமாக இருக்கும் போல இருக்க. விவகாரமே தான். ஐயோ, விவகாரமா? நம்மளால பண்ண முடியாதுப்பா. வாயை பற்றின சும்மா ரெண்டா. உன் தங்கச்சி கல்யாணம் ஆகணுமா வேணாமா? அண்ணே, இவர் தங்கச்சி கல்யாணம், சம்பந்தி வீட்டுக்காரங்க அடாவடித்தனமா ஏகப்பட்ட நகை கேட்கறாங்க. நீங்களே சொல்லுங்க, இவருக்கு வேலையும் கிடையாது. இப்ப இருக்கிற காலகட்டத்தில் எப்படிங்க உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை? இதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் நகை செஞ்சு கொடுங்க, போங்க. ஒரிஜினல் நகைகள் என் மாமனார் என் கல்யாணத்துக்கு சீதனமா கொடுத்தது. இங்கேயே சொல்றேன், நல்ல நடு ரோட்ல நின்று தம்பட்ட அடிக்க வேண்டியதானே மூதேவி. ஹலோ, என்னது ஆரத்தி தட்டை கையில் வச்சு வெறும் சுத்து சுத்தம் சுத்துறீங்க? வெறும் சுத்துறதுக்கு இது என்ன தட்டா மலையா? ஆரத்திமா, ரெண்டு பேரும் நல்ல கர்நாடிக் சாங் ஒன்று பாடுங்க. ஐயோ,
எனக்கு இந்த கர்நாடிக் சாங் எல்லாம் தெரியாது. வேணா நல்ல சினிமா பாட்டு பாடுறேன். நீ கவலைப்படாத, நான் பாடுறேன், நீ கூட பாடு. சிரிச்சி சிரிச்சி வந்தா சீனா தானாடோய், சிரிச்சி சிரிச்சி வந்தா சீனா தானாடோய், சிரிக்கி சிரிக்கி மக காணாம போனாடோய். ஐயோ, கர்நாடக சங்கீதம் ரொம்ப ஈஸியா இருக்கு. சிரிக்கி சிரிக்கி மக கண்ணா போனாடோ. வேற இதுல உனக்கு போய் வாசல தெளிச்சுட்டு வாங்கம்மா. மாது, சொன்னபடியே கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நல்லா பாடுனீங்க. போடா, நீ தாண்டா போடா. பயங்கரமான ஆள் அற்பம் போல் இருக்கு. என்னடா மாப்பிள, வத்சலா கல்யாணத்தை எப்படி நடத்தி நான் பாத்தியா? மது, ஆ, என் தங்கச்சி கல்யாணத்தை ஆ எவ்வளவோ தில்லுமுல்லாம் செஞ்சு அயோகத்தனெல்லாம் பண்ணி, ஒரு முள்ள மாதிரியா, ஒரு கேப் மாதிரியா, ஒரு முடிச்ச விக்கியா போறா, ரொம்ப திட்டாதடா. அதுக்கு பிரமாதமா செஞ்சு வச்சடா. நீ மச்சா இல்லடா, மச்சா இல்ல, தெய்வம். ஓ, தெய்வம் மச்சா. உனக்குடா என்ன கைமாறு செய்ய போறடா, என்ன கைமாறு செய்ய போற? கையை பிடிச்சு விடு. ஓகேடா, நல்ல நல்ல இன்னும் நல்லா பிடிச்சு விடு. ஓகேடா, வாங்க நகை கடைக்காரர், வாங்க. யார் வந்திருக்கா பாத்தியா? வத்சலா கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிச்சுட்டீங்க. கத்தாதையா, யோ, நீ போட்ட நகைகள்லாம் டூப்ளிகேட்டு தயவு பண்ணி சம்பந்தி வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்லிடாத. அப்புறம் எங்க அக்கா மைதிலியோட ஒரிஜினல் நகைகள்லாம் கொண்டு வந்துட்டியா? என்னது, ஒரிஜினல் நகைகளா? ஆமா, அவ்வளவும் டூப்ளிகேட் தான்யா. மாது, உங்க அக்கா கல்யாணத்துக்கு உங்க அப்பா போட்ட நகைகள் அவ்வளவுமே டூப்ளிகேட் தான். ஐயோ, 25 வருஷத்துக்கு முன்னால உங்க அப்பா மைத்திரி கல்யாணத்துல செஞ்சத இப்ப வச்சலா கல்யாணத்துல நீங்க செய்யறீங்க. மாப்பிள, டிவில கிரிக்கெட்ல ஆக்ஷன் ரிப்ளை காட்டுவாங்கல்ல, அதேதான் அது. இந்தாங்க. ஐயோ, போட்டு கொடுத்துட்டு போறே எப்படி? அதே அப்புறம் சின்ன குழந்தையா இருந்தால எனக்கு தெரியாதுடா, அது அப்பா ஏதோ செஞ்சிட்டாரு. பரவாயில்ல, ஏண்டா என் பொண்டாட்டி கல்யாணத்துல போட்ட அத்தனை நகைகளும் டூப்ளிகேட்டா? நான் சொன்னா கேளு மச்சான், அந்த மாதிரி பண்ணாதே, உனக்கு கோவம் வருது, மூஞ்சி ரொம்ப அசிங்கமா போகுது. வேணா வேண்டாம், அத்தை உன் அப்பாட்ட வச்சுக்கிறேன். ஐயோ, விடா மாப்பிள, மாப்பிள, மாப்பிள. அம்மா, என்னை எப்படி கூப்பிடுவீங்க? மாப்பிள, சரியா சொல்லுங்க, என்ன எப்படி கூப்பிடுவீங்க? வீட்டோட மாப்பிளை. வீட்டோட மாப்பிளை கேவலமா இல்ல உங்களுக்கு, வீட்டோட யோக்கியமான மாப்பிளை. நீங்க வீட்டோட திருடன். ஆமா, திருப்பி சொல்லுங்க, திருடன், திருடன், திருடன். என் பொண்டாட்டிக்கு பொய் நகைகளை போட்டிருக்கீங்க. இவ்வளவு வருஷமா நான் அதை உண்மை நம்பினேன், உங்க நம்பி பழா போனேன். என் தங்கைக்கு மேல இந்த நகைகளை போட்டு இப்ப டூப்ளிகேட் தெரிஞ்சு போச்சு. பாருங்க, என் தங்கை எப்படி நல்லா வாழ்வோம். என்ன உமால வாரம் தோறும் ஜாலியா உடமெங்கும் கொங்கும் சுகமே மனபாரம் யாவும்மா. போங்க, போய் குளிச்சு ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆகி எங்க அத்தை பையன் கல்யாணத்துக்கு கிளம்புங்க. என்ன மாதிரி ஒரு நாத்துக்கு நிம்மதியா டிவியில மேட்ச் பார்க்கலாம்னு பார்த்தா சாவடிக்கிறீ.
இப்படி. அப்ப நீங்க எங்க அத்தை பையன் கல்யாணத்துக்கு வரலையா? நான் எவ்வளவு ஆசையா ட்ரெஸ் பண்ணி கல்யாணத்துக்கு போலன்னு இப்ப எப்படி என்ன நீங்க இப்படி பண்றீங்க? அழாத அழாத, இப்ப என்ன உங்க அத்தை பையன் கல்யாணத்துக்கு வரணும் அவ்வளவுதானே? வந்து துடைக்கிறது பொறுமும். எத்தனை மணிக்கு முகூர்த்தம்? 11:30. நடக்க போறது இந்த வேகாத வெயில்ல சோளிங்கர் வரைக்கும் போனமா? இதுக்கே இப்படி அழைச்சுக்கிறீங்களே, முகூர்த்தம் எங்க தெரியுமா நடக்க போகுது? அனுமார் மலை உச்சியில படி ஏறுறதுக்கே 1 மணி நேரம் ஆகும். உங்க அத்தை பையனுக்கு 50 வயசு ஆகுது, அவன் மலையேறி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதே கஷ்டம். இந்த நான் வேற மலையேறணுமா? நோ சான்ஸ். எஸ் சான்ஸ், நீங்க வரீங்க. ஐயோ ஜானகி, என்னமா ஜானகி? ஜானகி ஆசையா கூப்பிடுற, போயிட்டு வந்துடுறேன். 2:30 மணிக்குள்ள வந்துடலாம். அது மட்டும் நான் மேட்சை ஃபுல்லாக பார்த்துட்டு நீ வந்தவொடனே கதை சொல்கிறேன். கதை சொல்கிறியா? ஐயோ, கிரிக்கெட் மேட்சை பற்றி தெரியாதவங்களாம் கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போகிறோம். நான் மத்தியானம் வரைக்கும் பார்க்க முடியாது. நீங்கள் 2:30 மணிக்கெலாம் திரும்பி வர முடியாது. சாயந்தரம் ரிசப்ஷன் இருக்கு. எங்கே? அனுமார் மலை இல்லையா? இல்லை, பக்கத்தில் நரசிம்மர் மலையில். நரசிம்மர் மலையா? அப்போது ஒரு மலை இறங்கி இன்னொரு மலை ஏறணுமா? என்னமா ஜானகி, கல்யாணத்துக்கு மாலை மாத்துவாங்க கேள்விப்பட்டிருக்கோம், உங்க அத்தை பையன் என்ன மலையே மாத்துறான்? நீங்க வர்றீங்க? நோ சான்ஸ். எஸ் சான்ஸ். ஜானகி ஜானகி, மாவி தவிச்சுட்டா. எவ்வளோ ஆசையா அந்த கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணும்னு. ஐயோ, அனில் கும்ளே என்னமா போலிங் போடுவா? அனில் கும்ளே எப்படி போலிங் போடுவா? இப்படி அர்பஜன். அர்பஜனா? காட்டு மிராண்டி ஒழுங்கா சொல்றா. அர்பஜன் இப்படி. அனில் கும்ளே இப்படி. பஜன் இப்படி. கும்ளே இப்படி. பஜன் டேய், நான் இப்போ திண்டாடிட்டு இருக்கேன், என்ன கேவலப்படுத்துறியா? என்ன நீ கல்யாணத்துக்கு போகாம மேட்ச் பாக்குறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்னடா வழி? அதுதான் அதுதான் அதுதான். அதை பண்ணிக்கிட்டே இரு. பண்ணிக்கிட்டே இருந்தா? பண்ணிக்கிட்டே இருறேன். நான் கூப்பிடும் போது வா. ஓகே 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 ஓகே. வர முடியாதுமா? அவன் நிலைமை இப்ப ரொம்ப மோசமா இருக்கு. நீயே பாரு மது. ஒரு வாரமா ஆபீஸ்ல டென்ஷனோட வேலை பண்ணான். இன்னைக்கு ஒரு நாள் வீட்டில் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் ஆசைப்பட்டான். நீ உடனே கல்யாணத்துக்கு கிளம்புன்னு சொல்லி ஃபர்தரா டென்ஷன் ஆகிட்ட. பாவம், அந்த டென்ஷனோடய சீப்படுத்து தலைவாரிக்க போனா. அப்படியே அப்படியே நெடுப்பாச்சு நெடுப்பாச்சு. ஆமாம்மா, மாப்பிள்ள சொல்றது கரெக்ட் தான். என்ன கல்யாணத்துக்கு கூட்டு போனேன்னா உனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கும்? நீ எல்லாருக்கிட்டும் போய் சொல்லிட்டு இருக்க முடியுமா என் புருஷனுக்கு தலை வாரும் போது இப்படி ஆயிடுச்சுன்னு? ஏதோ நாங்க சொன்னோம், நீ நம்பின நீ நம்பின. எல்லாரும் இந்த மாதிரி வெகுளித்தனமா நம்புவாங்கன்னு நிச்சயம் இல்லையே. அதனாலதான் சொல்றேன், நான் கல்யாணத்துக்கு வரலம்மா. அங்க டிஃபன் எல்லாம் நல்லா இருக்குமே, காலையில இருந்து நான் கொலை பண்ணி வீட்டுல எதுவும் சமைக்காம அங்க போய் மூக்கு பிடிக்க சாப்பிடலாம்னு பசியோட போய் அவனுக்கு டிங் டாங் டிங் டாங்னு கிஃப்ட் எல்லாம் பார்த்து வாங்கிட்டு வந்து போயிருக்கேன். என்னமா அழுகுற? யோசிச்சு பாருமா, என்னால எப்படி கல்யாணத்துக்கு வர முடியும்? கல்யாணம் முடிஞ்ச போறோம், மணமக்களுக்கு கங்கிராட் சொல்லி ஹேண்ட் ஷேக் பண்ணோம். என்னால எப்படி முடியும்? பிகாஸ் மை ஹேண்ட் இஸ் ஆல்ரெடி ஷேக்கிங். அது கூட பரவாயில்ல, தாலி கட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் மணமக்களுக்கு அச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணணும். யோசிச்சு பாரு, இந்த கையில எப்படி அச்சதையை கொடுப்பாங்க? அதையும் மீறி அச்சதையை திணிச்சிட்டாங்கன்னு வச்சுக்க, கை உதறிக்கிட்டே இருக்கு. போடுற அச்சதை மணமக்கள் தலையில தான் விழுன்னு நிச்சயம், மல்லாடி வாரத்துல தான் போய் விழும். சாப்பாட்டு விஷயத்துக்கு வா. ஞாபகப்படுத்தினியே, யோசிச்சு பாரு.
சாம்பார் சாபத்தம் சாப்பிட்றச்சே கை கெட்டினது வாய் கெட்டுறதுக்குள்ள மற்றவங்க கண்ணு கெட்டிடும், சி கண்ணில் கொட்டிடும். ஆனால் ஒன்றுமா ஜானும், இந்த கையை வச்சுட்டு என்னால் ஒன்றே ஒன்று தான் கரெக்டாக பண்ண முடியும். என்னது? கல்யாணம் முடிஞ்சு திரும்பி வரும்போது எல்லாருக்கும் பாய் 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 பாய்னு கையை ஆடிக்கிட்டே வந்துடலாம். சரி சரி, நீங்கள் இவ்வளோலாம் கஷ்டப்பட வேணாம், கல்யாணத்துக்கு வராதீங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. வாங்க போய் டாக்டர் பார்த்துட்டு வந்துடலாம். ஐயோ டாக்டரா? டாக்டர்லாம் வேண்டாமா, ஒரு ஒன் ஹவர் கிரிக்கெட் மேட்ச் பார்த்தா எல்லாம் சரியா போயிடும். இது ஒன் ஹவர் மெத்தையில கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும். சரி சரி, இருந்தாலும் டாக்டர் போய் பார்த்துடலாம். டாக்டர் வேண்டாமா? இல்ல டாக்டர் பார்த்தே ஆகணும். நோ நோ டாக்டர். எஸ் எஸ் டாக்டர். டாக்டரே வேண்டாம். வாங்க வாங்க குருஜி வாங்க. இவர் பெரிய குருஜி, இவரால் தீர்க்க முடியாத வியாதியே கிடையாது. இந்த யோகா, சித்தா, ரேகி, அக்குபஞ்சர் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி எல்லா வியாதியும் குணப்படுத்துகிற ஒரு புது மெத்தட் கண்டுபிடிச்சிருக்க, அது பேர் குலேபகா. இவர் குலேபகா மாஸ்டர். குலேபகா மாஸ்டரா? அது என்ன, ஹோட்டலில் சரக்கு மாஸ்டர் மாதிரி குலேபகா மாஸ்டர்? அப்படிலாம் பேசக்கூடாதுமா குருஜி. மனுஷனும் உங்கள் பெருமை இவளுக்கு தெரியாது. இவர் வந்து ரிஷிகேசத்துலேருந்து வரார். ரிஷிகேசத்தில் சின்ன குழந்தையை கேட்டால் கூட போகிறோம், இவர் பெருமையை பற்றி அப்படி சொல்லும். அதுக்காக இங்கேருந்து ரிஷிகேஷ் போய் ஒரு குழந்தைய தேடி கண்டுபிடிச்சி இவரை பற்றி கேட்டுட்டு திரும்பி வரவா முடியும் என்னங்க? நான் சொல்கிறேம்மா, என் பேர் குலேபகா வலி. உடம்புல எங்கே வலி இருந்தாலும் எங்கிட்ட வந்துட்டா போகிறோம், அந்த வலி உடனே குலேபகாவாகிடும். இருந்தபோது ஒரு பெரிய மகானோட எனக்கு கள்ள தொடர்பு ஏற்பட்டது. பதட்டப்படாதீங்கம்மா, அவர் குகைக்குள்ள யார் கண்ணிலையும் படாம வாழ்ந்துகிட்டு வந்தார், அதனால தான் கள்ள தொடர்புன்னு சொன்னேன். அவர் பேர் குலேபகா நந்தா. அவர் தான் எனக்கு இந்த எல்லா வலியும் குணப்படுத்துகிற குலேபகா டெக்னிக்கை கற்றுக் கொடுத்தார். எனக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டு அவர் குலேபகா ஆயிட்டார். குணமாயிட்டாரா? க்ளோஸ் ஆயிட்டார். குலேபகானா குணமாகறதுன்னு சொன்னீங்களே. அது அப்போ எப்பவோ சொன்னேன், ஆச்சே ரெண்டு நிமிஷம். சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி குலேபகாவுக்கு அர்த்தம் மாறிண்டே இருக்கும். ஓ, உங்களோட பேசி பேசி எனக்கு ஒரே குலேபகாவா இருக்கு. இந்த குலேபகாக்கு என்ன அர்த்தம்? தாகமா இருக்குன்னு அர்த்தம். நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா எங்க இருக்கேன்னா அதுக்கு காரணமே இந்த குலேபகா டெக்னிக் தான். என்ன ஒரே உரலா இருக்கு, அதுக்கு நீ ஏமா உளறற? இப்படி தான் ரிஷிகேசத்தில் ஒருத்தருக்கு வலது கால் இழுத்துக்கிட்டு நடக்க முடியாமல் போயிடுத்து பாவம். என்னை பற்றி கேள்விப்பட்டு அவர் தலைதறிக்க அடித்து பரட்டின்னு ஓடி வந்தார். குருஜி, கால் இழுத்துக்கிச்சுன்றீங்க, அவர் எப்படி தலைதறிக்க ஓடினார்? அப்படி தலைதறிக்க ஓடி வந்தனால தான் கால் இழுத்துக்கிச்சு இல்லையா குருஜி? அவருக்கு இழுத்துக்கிட்டது வலது கால், அவர் என்னை பார்க்கறதுக்காக தலைதறிக்க அடிச்சு பரட்டின்னு ஓடி வந்தது இடது காலால். அவருக்கு இந்த குலேபகா சிகிச்சை அளிச்சேன். நவ் ஹி இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஆச்சரியமா இருக்கே குருஜி, எங்க வீட்டுக்காருக்கு கூட கை இப்படி ஆயிடுச்சு, நீங்க சரி பண்ணிடுவீங்களா? தாராளமா குலேபகா வாக்கலாம். ஐயோ என்னடா குலேபகா, அதுன்றா பேசாம குணமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு போடா, அப்புறம் தானே கல்யாணத்துக்கு கூப்பிடுவாள. ஒன்று செய்வோம், என்ன அவன் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் குணமாகலை குணமாகலைன்னு சொல்லிட்டே இருப்போம். என்ன, ஒரு அரை மணி நேரம் ட்ரை பண்ண போகிறான், அதுக்கப்புறம் அழுத்து போய் அவனே போயிடுவான், அதுக்கப்புறம் அவன் ஜாலியாக கிரிக்கெட் மேட்ச் பார்க்கலாம். என்ன சொல்கிற அன்பஜன்? திஸ் இஸ் அனில் கும்ப்ளே.
அப்போ குலேபகாவை குலேபகா பண்ணிடலாமா? ஒன்றும் இல்லை, குலேபகா டெக்னிக் ஆரம்பிச்சிடலாமான்னு கேட்டேன். தாராளம் ஆரம்பிங்க. மாது உட்காருங்க. ஓகே உட்காருண்ணா, உடனே உட்காண்டுறது. நிற்கிற மாதிரி உட்காருங்க. நிற்கிற மாதிரி உட்காரணுமா? முடியாதா? அப்போ உட்கார்ற மாதிரி நில்லுங்க. உட்கார மாதிரி நிற்கணுமா? உட்காருங்க. ஓகேயா? இது ஓகேயா? இன்னும் இது ஓகேயா? போகிறோம் 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 போகிறோம். பவல்ஸ் மூவ் ஆயிருக்குமே, ரொம்ப வேகமாக. இந்த ஆசனத்துக்கு பேர் நிற்குமோ நிற்காதோ ஆசனம். நிற்குமோ நிற்காதோவா? இது எனக்கு கற்றுக் கொடுத்தவர் ஒரு ஜாப்பனீஸ். அவர் பேர் என்னவோ? வெங்கடாச்சலம். ஜாப்பனீஸ் பேர் வெங்கடாச்சலமா? இதே பொசிஷன்ல நீங்க கண்ணை மூடிக்கிட்டு மாம் மாம் மாம்னு மாம் ஜபம் பண்ணுங்க. மாம் ஜபமா? ஓம் ஜபம் கேள்விப்பட்டிருக்கோம், அது இன்னங்க மாம் ஜபம்? இதே பகால சிலபஸ்ல வேற தம்பி, இங்க எல்லாமே மாம் ஜபம் தான். பண்ணுங்க. மாம் 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 மாம்பழம் மாம் மாம்பழம் அப்பா மாம் அப்பா மாம். தம்பி தம்பி, அப்பா மாம் இல்ல, அப்பா டாட். அப்பாயா? மாம் மாம் மங்களம் மாம் மங்களம். தம்பி 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 தம்பி, மங்களம் மாம் இல்ல, மங்களம் மாமி. என்னங்க சும்மா இருங்க, உங்களுக்கு மாம்பழம் எல்லாம் கிடையாது, நீங்க இதெல்லாம் சாப்பிட கூடாது, ஒழுங்கா ஜபம் பண்ணுங்க. தம்பி, அப்படி உனக்கு ரொம்ப பசிச்சுதுன்னா பசிய மறக்க மைதா மாம் ரவா மாம் ஜபிங்க. அட போங்க குருஜி, இதெல்லாம் சரிப்பட்டு வரல, என்னால முடியல. முடியலையா? விட்டுரு தம்பி, அப்ப வேற வழியே இல்லை, நாம அதைத்தான் ட்ரை பண்ணணும். அதாவது மணல்ல ஒரு 6 அடிக்கு குழியை வெட்டி அதுக்குள்ள இவர் அப்படியே வர்த்திகளா இறக்கி கழுத்து வரைக்கும் மணல போட்டு மூடிடுறது. உங்களுக்கு குருவாயூர்ல யாரானு தெரியுமா? குருவாயூர்ல கிருஷ்ணன் குட்டிய கேக்குறீங்க? இல்ல, குருவாயூர்ல இருந்து ஒரு யானையை வரவழைச்சு அந்த யானையை தப தப தபன்னு ஓட விட்டு இவர் தலையை இடற விட்டு வச்சுக்கோங்களேன், கைவலி குணமாயிடும். போயா, கைவலி குணமாயிடும், தலை போயிடுமே. போனா போட்டுடா, அதுவா முக்கியம். குருவாயூர்ல இருந்து யானையை டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப செலவாகுமே, காஸ்ட் எஃபர் இருக்கு. ஓ, நீங்க செலவை பாக்குறீங்களா? இங்க உங்ககிட்ட குட்டியா ஒரு யானை இல்லையா? பீரோல வச்சிருப்பீங்களே. ஓ, நீங்க யானை வச்சுக்கிறது கிடையாதா? பரவாயில்ல, விடுங்க. ஒரு பூனை கிடைக்குமா? எதுக்கு அந்த பூனைய தப தபன்னு ஓட விட்டு இவரை பிராண்டா வைக்கலாமே? அட போங்க குருஜி, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, ஒர்க் அவுட் ஆகாது. ஜானகி, எனக்கு தண்ணியாவது குடுமா? என்ன தண்ணி குடிச்சாச்சா? குடிச்சாச்சு குருஜி. வாங்க வாங்க. அப்போ அடுத்தது மூச்சாசனம் ஆரம்பிச்சிடலாமா? நானே சொல்லணும்னு நினைச்சேன், வந்துட்டேன். ஒரு நிமிஷம், எங்க போறீங்க? சொன்னீங்களே மூச்சாசனம் செஞ்சுட்டு வந்துடுறேன். நோ 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 நோ, நான் செஞ்சு காட்டுறேன். சி, என்ன குருஜி, சின்ன வயசுலேருந்து எத்தனை தடவை மூச்சாசனம் செஞ்சுருக்கேன், எனக்கு நீங்க கற்றுக் கொடுக்குறீங்களா? ஷேம் ஷேம். உங்களுக்கு இப்படி எண்ணங்கள் கீழ்த்தரமா இருக்கு, ஏன் உங்க வளர்ப்பே சரியில்லை. ஹலோ, நான் சொன்ன மூச்சாசனம் மூச்சு பிளஸ் ஆசனம், மூச்சு ஆசனம். ஓ, இது எப்படி செய்யறது? ரெண்டு கையாலையும் மூக்கை பொத்திக்கிட்டு பொத்திக்கிட்டு டைட்டா வாயை மூடிக்கிட்டு மூடிக்கிட்டு மூச்சு விடணும். போங்க குருஜி, மூக்கை வாயை பொத்திக்கிட்டு அப்படியே எப்படி மூச்சு விடுறது? உசுரோட என்ன கொண்டுடுவீங்க போல் இருக்குத. என்ன மாம் ஜபத்திலே கை குணமாயிடுச்சே? ஆமா. பே இல்லையே, யார் சொன்னது? குணமாவலையே குணமாவலையே. ஓ, குணமால குணமாக. ஆமா, அப்ப வேற வழி இல்லை, நாம அதைத்தான் ட்ரை பண்ணணும். ஐயோ, குருவாயூர் யானையா? வேணாம் குருஜி. இல்லைங்க, கொண்டு வருவாங்க, நீங்களே பாருங்க. ஐயோ, சஸ்பென்ஸா இருக்குது. அடுத்த ஐட்டம் சொன்னீங்க இதானா? எனக்கா? இல்ல இல்ல, அது எனக்கு.
அப்ப எனக்கு மூச்சு விட கஷ்டமா இருக்கா? இதான் குலேபகா டெக்னிக். அதாவது தம்பி, இந்த நுரையீரல்ல இருக்கிற மூச்சு காத்தெல்லாம் வெளியில வர முடியாம ஹார்ட்ல ரொம்பி வழிஞ்சி அதனால கண்ணு பிதுங்கி மூச்சு வெளியில வரதுக்கு நரக வேதனை படும். அந்த கஷ்டத்துல கைவலி குணமாயிடும். குருஜி, ஒரு சின்ன சந்தேகம் கேளுங்களேன். இல்ல, இந்த மாதிரி டெக்னிக்கை யூஸ் பண்ணி இது வரைக்கும் எத்தனை பேரை குணப்படுத்திருப்பீங்க? இதுதான் முதல் தடவை. உங்க பையன்கிட்ட தான் இதை ட்ரை பண்ணி பாக்குறேன். உங்க பையன் தான் எனக்கு முதல் போனி. ரொம்ப சந்தோஷம். குருஜி, இருக்கிற கிளிப் எல்லாம் நான் இவருக்கு இப்படி மாட்டி விட்டேன்னா நான் துணி எப்படி காய வைக்கிறது? ரொம்ப சிம்பிள்மா, துணிய மூக்கல காய போடுங்க. மூச்சு காத்துல இன்னும் வேகமா உலரும். நேச்சுரல் ட்ரையர். சரி, எத்தனை நாளைக்கு இன்னும் இப்படி பண்ணணும்? மூச்சு இருக்கிற வரைக்கும். நீங்க ஏதானே கேட்கணுமா? அடடே, இவர் மூக்கு பிரமாதமா இருக்க. ஒரு 7-8 கிளிப்பா போடுங்க. முடிஞ்சா 4 ஜட்டி பனியனே உலர விடுங்க. ஆமா குருஜி, இந்த கிளிப் இப்படி வைத்தியம் பண்ணா இவருக்கு ஒண்ணும் ஆயிடாதே. ஒண்ணும் ஆகாம வீட்டுல போலாம். குருஜி, எளனி டெண்டர் கோகனட் இந்தாங்க. தேங்க்யூ. நல்ல மங்களம் பாடுங்க. அடுத்தது அரையாசனம். அரையாசனமா? என்ன குருஜி, ஏன் உங்களுக்கு இப்படி ஒரு கஞ்சத்தனம்? முழு ஆசனமே சொல்லி கொடுங்க, அவருக்கு சுத்தமா குணமாகணும். நோ 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 நோ, நான் சொன்னது சின்னரா இல்லம்மா, பெரியரா. அரையாசனம் இப்படிங்க, இப்படி திரும்பப்பா. இது சாதாரண அறை இல்லையா, கோட்டார ஆசனம். குணமாகலையே. ஐ திங்க் உங்க உடம்பு வாக்குக்கு இந்த ஆசனம் ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். யோ, இத முதல்ல சொல்ல வேண்டியதுறையா, இவ்வளவு அற அரைஞ்சிட்டு சொல்ற. இப்ப என்ன பண்ணலாம்? அதேதான் பம்பாசனத்துல உட்காருங்க. ஏ, பம்பாசனமா? ரோட்ல வாட்டர் பம்ப் பார்த்திருக்கீங்க இல்லையா? ஆமா, அந்த ஆசனம் சொல்றேன். எப்படி பாருங்க. அட பாவி, எல்லாத்துக்கும் அரைமண்டி போட வர்றியா? உட்காந்தீங்களா குருஜி? சமோசா கேட்டீங்களே, இந்தாங்க சாப்பிடுங்க. இல்லம்மா, ஆசனத்தை முடிச்சிட்டு அப்பால சாப்பிடுறேன். நினைக்காதையா, துண்ணியா வந்ததுலேருந்து அதே பண்ணிட்டு இருக்கேன். படுபாவி, நான் தானே ஆசனம் பண்றேன், உனக்கிட்டே வந்து கொட்டிக்கையா? இப்படி திரும்பு, கொடுக்க. முடியலடா மாப்பிள்ள. என்னாலையும் முடியல. பேசாம அவர்கிட்டயே போய், ஐயா, உங்கள் நூதன சிகிச்சையால் என் வியாதி பூரணமாக குணமாகிவிட்டது, நன்றி, நீங்கள் சென்று வாருங்கள் அப்படின்னு சொல்லு. சொல்லிட்டா அப்புறம் கல்யாணத்துக்கு வந்து ஜானகி கூப்பிடுவாங்க, அப்ப என்ன பண்றது? இதுக்கு அது எவ்வளவோ பெட்டர். நோ, நான் மனம் தளர மாட்டேன். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, நான் இன்னைக்கு மேட்ச் பார்த்தே தீருவேன். இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தனா கை கழண்டு விழுந்துடும். மிஸ்டர் மாது, உங்களுக்கு இந்த மெட்ரோ வாட்டர் பம்பாசனம் சரியா ஒர்க் அவுட் ஆகல. தெரியும் தெரியும். அதனால கற்பூரம். தெரியும், நீ ஆசனம்லாம் சொல்லி கொடுத்தேன், அதெல்லாம் ஒழுங்காக செஞ்சேன், இதுதான் அது ஒர்க் அவுட் ஆகலை. அதனால் இந்த கற்பூரத்தை கொளுத்தி மங்களம் பாடி என்ன நீ விட்டுற போகிற. இந்த கற்பூரத்தை கொளுத்தி அணைக்கணும். கையாலையா? வாயால. வாயாலையா? ஊதியா? முழுங்கி. முழுங்கியா? குருஜி சொல்கிறாருல, கற்பூரத்தை முழுங்குங்க, பத்து வாங்க மாமா. நெருப்புனா வாய் சுட்டுடவா போது? பாவி பாவி, பழமுடிய தப்பா பயன்படுத்துறீங்க. நெருப்பு வாயில போட்டுக்கடா.
அப்பா நீ பெத்த அப்பா நான் உனக்கு கொல்லி போடணும், நீ எனக்கு உசுரோடு கொல்லி போடுறியே. கை குடமாயிடுச்சு. என் கைக்கு ஒண்ணும் இல்லையா, முதல்ல இருந்தே பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். எனக்கு என்ன ப்ராப்ளம்னு கூட உனக்கு கண்டுபிடிக்க தெரியல, டயக்னோஸ் பண்ண தெரியல. நீ என்னையா பொடலங்கா குலேபகா? நீ நடிச்சியா? ஆமா நடிச்சேன் நடிச்சேன். இனி காலையில் அழகா டிவியில் கிரிக்கெட் மேட்ச் பார்க்கலன்னு ஆசைப்பட்டேன். என் பொண்டாட்டி கல்யாணத்துக்கு மேலே என்ன தொந்தரவு பண்ணா, அவளை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. அதனால கை இப்படி ஆயிட்ட மாதிரி நடித்தேன். பாவி, என்ன இப்படி ஏமாத்திட்டியாடா? நீ ஏன் ஏமாந்த? இதுல இருந்தே தெரியல நீ ஃப்ராடுன்னு. ஏ பாயாவில்லை. என்ன போகிற என்ன போகிற? கெட் அவுட் ஆசனம். குலேபகா குலேபகா பூ. கோணவாய் மாப்பிள்ளாது பரவாயில்லடா, கைதான் ஸ்பின் போடுது, உனக்கு வாயே இனிமே ஸ்பின் போடுண்டா.